இந்த வீடியோல சி ப்ரோக்ராமிங் பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். சி ப்ரோக்ராம் வந்து நம்ம எதுக்கு படிக்கணும் அண்ட் அதை வந்து நம்ம எங்க அப்ளை பண்ணலாம், சி லாங்குவேஜ் வந்து படிச்சா அது வந்து நம்மளுக்கு எங்க எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வாட் இஸ் சி அண்ட் சி வந்து நம்ம எங்க அப்ளை பண்றோம் அதை பத்தி உங்களுக்கு நான் ஒரு பிபிடி மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம ரியல் டைமா வந்து ப்ரோக்ராம் போடுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சி ப்ரோக்ராம்னா என்ன அண்ட் அதை வந்து இப்போ கரண்டாக வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு தென் வந்து ஃபர்தராக ப்ரோக்ராமிங்குள்ளே போகலாம். எப்போதுமே வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எங்கே வந்து ரியல் டைமாக அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சதுக்கப்புறமா படிங்க. இப்போ நிறைய பேர் வந்து பிஎஸ்சி பிசிஏ அண்ட் பிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஇ இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் பற்றி படிக்கிறாங்க அவங்க படிக்கும்போது. லைக் வந்து சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பிஹெச்பி பைத்தான் இந்த மாதிரி எல்லாமே படிக்கிறாங்க. பட் வந்து அதை வந்து அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போகும்போது அதை வந்து எங்கே அப்ளை பண்ணணும், இப்போ பிஹெச்பி படிக்கிறாங்கன்னா அந்த பிஹெச்பி வந்து அவங்களுக்கு வேலைக்கு போகும்போது வந்து எந்த டொமைனில் தேவைப்படும் அதை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியாமல் சும்மா ஏதோ பேருக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க. அப்படி படித்த வந்து வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, இந்த ப்ரோக்ராமை வச்சு நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஃபர்தராக படிங்க. இப்போ நம்ம ஜாவா படிக்கிறோம். இப்போ நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஜாவா பற்றி ஃபுல்லாக போட்டிருப்பேன். அப்போ வந்து நம்ம ஜாவா பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா அப்போ வந்து நான் அந்த ஜாவா படித்தா நான் எனக்கு வந்து இந்த ஜாவா இந்த இடத்துல தேவைப்படும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாவா ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களால் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ பிஹெச்பி படிச்சிட்டிங்கன்னா பிஹெச்பி வச்சு உங்களால் வந்து ஒரு டைனாமிக் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். தென் வந்து ஹெச்டிஎம்எல் படிக்கிறீங்கன்னா ஹெச்டிஎம்எல் வச்சு உங்களால் ஒரு வெப் பேஜஸை மேக் பண்ண முடியும். தென் சிஎஸ்எஸ் படிக்கிறீங்கன்னா சிஎஸ்எஸ் வச்சு உங்களால் வந்து ஒரு அட்ராக்டிவான டிசைன்ஸ் பண்ண முடியும், யூஐ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜும் வந்து எதுக்காக அப்ளை பண்ணுறாங்க எங்கே அப்ளை பண்ணுறாங்க இதை பற்றி தெரிஞ்சுட்டு ஃபர்தராக உள்ள படிங்க. இப்போ வந்து நம்ம சி ப்ரோக்ராம் பார்க்குறோம். சி ப்ரோக்ராம்னா என்னென்னா வந்து சி ப்ரோக்ராமோட ஃபவுண்டர் வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறீங்கன்னா அதோட ஃபவுண்டர் நேம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போவீங்க, மேபி அங்கே உங்கள்கிட்ட அந்த ஆப்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம், சிஓட ஃபவுண்டர் யார், அதை வந்து இன்வைட் பண்ணது யாருன்னு கேட்கலாம். ஸோ வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து மறக்காது. நாலாம் இது காலேஜ் படிக்கும்போது நான் படித்தது டென்னிஸ் ரெச்சே சிஓட ஃபவுண்டர் அப்படிங்கிறது எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நான் ஒரு ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற டிப் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ சியோட இது என்னென்னா சியோட ஃபவுண்டர் யாருன்னா டென்னிஸ் ரிச்சே. அதை வந்து ஃபவுண்ட் பண்ண இயர்ஸ் வந்து 1972 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து நம்ம சிஏ வந்து என்ன சொல்கிறோம்னா சி இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் அண்ட் பாப்புலர் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சிஏ வந்து மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த இடத்துல தான் வந்து சிஏன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து நம்ம இப்போ ஒரு இந்த பிபிடியை நான் இதில் இது பண்ணியிருக்காங்கன்னா பவர் பாயிண்ட்டு, இந்த பிபிடி வந்து நான் பவர் பாயிண்ட்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராம். அப்போ இந்த மாதிரி ஒரு இதை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து அந்த சிங்கிற லாங்குவேஜ் தான் அப்ளை பண்ணுவாங்க. தென் வந்து சிஸ்டம் ப்ரோக்ராமிங்னா உங்களுக்கு அது ரொம்ப மேஜரான எக்ஸாம்பிள்னா அது வந்து ஓஎஸ் சொல்லிக்கலாம். விண்டோஸ் இருக்குது, மேக் இருக்குது, தென் வந்து உபுண்டு இருக்குது. இந்த மாதிரி ஓஎஸ்லாம் நம்மளுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுறது என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னா சிங்கிற லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சி சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இது படிச்சிருந்தால் தான் உங்களால் வந்து ஃபர்தராக வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்க முடியும். சிஏ இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால வந்து டேரெக்டாக சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து போக முடியாது. தென் அதை இக்னோர் பண்ணால் அவங்களால வந்து ஜாவா பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து சி ப்ரோக்ராம் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செம்ல வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் வச்சுருப்பாங்க, தென் வந்து ஜாவா வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறது வந்து சி ப்ரோக்ராம் படிச்சுக்கோங்க. சி ப்ரோக்ராம் நீங்கள் இப்போ சி ப்ரோக்ராம் வந்து உங்களால் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதோ உங்களால் வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாது. பட் அந்த கான்செப்டை வச்சு தான் நீங்கள் வந்து கோடெலாம் எழுத வேண்டியிருக்கும். இப்போ ஒரு ஜாவில் வந்து ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சி ப்ரோக்ராம் படித்த கான்செப்டை அதில் அப்ளை பண்ணலாம், சி ப்ளஸ் ப்ளஸில் படித்த கான்செப்டை அதில் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் சி ப்ரோக்ராமை எங்கே யூஸ் பண்ணி எங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னா நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். தென் தேர்ட் லைன் படிங்க, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபாலோ டாப் டவுன் அப்ரோச் வெரஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லைக் சி ப்ளஸ் ப்ளஸ்லாம். ஒரு சி ப்ரோக்ராமிங் வந்து நம்ம ஒரு ப்ரொசீஜரல் ஓரியன்ட்னு சொல்லுவோம். சி ப்ளஸ் 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 வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது நம்ம ஊப்ஸ்னு சொல்லுவோம். சி ப்ளஸ் ப்ளஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த இதில் வந்து நான் ஃபர்தராக சி ப்ளஸ் ப்ளஸ் டியூட்டோரியல் பற்றி ஃபுல்லாக போடுறேன். சி வந்து ஒரு ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் என்னென்னா நம்ம வந்து அதில் ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸஸ் எதுவுமே வந்து நம்ம சியில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம்.
பட் சி ப்ளஸ் ப்ளஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரி விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு சி ப்ளஸ் ப்ளஸ்ல. சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பிஹெச்பி இதெல்லாம் வந்து ஒரு ரூபி இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் சி அந்த மாதிரி கிடையாது, சி வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட். அது வந்து எல்லாமே ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம சியில் பண்ணுற எல்லாமே எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சியில் வரும் ப்ரொசீஜர் ஓரியன்ட். பட் இதில் வந்து அப்படி கிடையாது, சி ப்ளஸ் ப்ளஸ்ல வந்து அப்படி கிடையாது, எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஆப்ஜெக்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு டெவலப் பண்ண போகிற எல்லா இதுவுமே வரும். டாப் டவுன் அப்ரோச் என்னன்னா, இது வந்து சி வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச், பட் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் என்னன்னா ஒரு பாட்டம் அப்ரோச். அப்படின்னா என்னென்ன டாப் டவுன் பாட்டம் அப்ரோச்னா, இது வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து நிறைய இன்டர்வியூஸ்ட கேட்பாங்க, வாட் இஸ் டாப் டவுன் வாட் இஸ் பாட்டம் அப் அப்ரோச்னு. ப்ரொசீஜரில் வந்து நம்ம எப்போதுமே ஒரு டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவோம், பட் சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் வந்து நம்ம பாட்டம் அப்னு சொல்லுவோம். அது எதுக்கு அப்படி சொல்கிறோன்னா, நம்ம இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் என்ன எழுதுங்க, ஃபஸ்ட் நம்ம எழுதுறது ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான் எழுதுவோம். ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். அதனால தான் இது வந்து நம்ம டாப் டவுன் சொல்லுவோம். பட் சி ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து எங்கே வேணாலும் நம்ம எதனால அப்ளை பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து டாப் டவுன் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப்புக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா சி ப்ரோக்ராமிங் தான் ஃபஸ்ட் நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஒரு டாப் டவுன், மேலேருந்து ஆரம்பிக்கிறனால இது ஒரு டாப் டவுன் அப்ரோச்னு வச்சுக்கோங்க. சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி கிடையாது, டாப் டவுன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், பாட்டம் அப்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே மெயின் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், அப்படின்னா லாஸ்ட்டில் ஆப்ஜெக்ட் வச்சு கூட மெயின் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், எங்கேனாலும் எழுதிக்கலாம் நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் வந்து. பட் ஒரு ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் எப்போ ஒரு மெயின் ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதனால இதுக்கு பேர் வந்து சி ப்ரோக்ராமிங் வந்து டாப் டவுன் அப்ரோச், பட் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து பாட்டம் அப். நம்ம கீழே இருந்தால் இது பண்ணிக்கலாம், எங்கே இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். அதனால அதுக்கு பேர் வந்து டாப் டவுன் பாட்டம் அப். ஸோ இதுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, டாப் டவுனுக்கும் பாட்டம் அப்போ இதுக்கு ரெண்டுமே ஆன்சர்னால மெயின் ஃபங்க்ஷன் தான் ஆன்சர். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாத நினைக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறீங்கன்னா அதை டெப்த்தாக படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை பற்றி என்றைக்கும் மறக்காது. உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சா தான் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபர்தராக அதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டுலேருந்து டாப் டவுனா என்னது பாட்டம் அப்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வேர் சி இஸ் யூஸ்டு, சி வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு பிஹெச்பி நீங்கள் படிக்கிறேன், பிஹெச்பி எங்கே யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நிறைய வெப்சைட் இருக்குது, இப்போ எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்லாம் நான் பிஹெச்பிலாமே பண்ணியிருக்கேன். தென் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் இருக்குது, நிறைய வெப்சைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபேஸ்புக் ஆல்சோ இருக்குது, ஃபேஸ்புக்கில் பிஹெச்பிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பிஹெச்பி எங்கே தேவைப்படும், நம்மளுக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் எங்கெங்கே அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அதை பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இல்லை, சும்மா ஏதோ படிக்கிறாங்க அவ்வளோதான். பட் வந்து அதை எங்கே அப்ளை பண்ணுறாங்க, நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தேவைப்படுமோ படாதா அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. சி வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, சி வந்து நீங்கள் ரொம்ப பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சி பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து ஜாவா ஈஸியாக படிச்சிட முடியும், தென் பைத்தான் ஈஸியாக லேர்ன் படிக்க முடியும், தென் வந்து பிஹெச்பி ஈஸியாக லேர்ன் படிக்க முடியும். எல்லா லாங்குவேஜுக்குமே பேசிக்கே சி தான். அதனால் சியில் உள்ள நல்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் நாலேஜ்க்கும் உங்களுக்கு தேவையில்ல, ஒரு பேசிக் லெவல் நாலேஜ் இருந்தாலே போதும் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் லெவல் நாலேஜ் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கலாம், அதுக்கப்புறமா ஜாவா படிக்கலாம். ஜாவா வீடியோலாம் ஆல்ரெடி ஒரு 4 hours வீடியோலாம் ஆல்ரெடி அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து ஆண்ட்ராய்டு அப் டெவலப் பண்ணுற அப்படின்னு அந்த வீடியோ நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ வந்து நான் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து சி வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. டெஸ்க்டாப் ஆப் மீன்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல், இந்த மாதிரி டெஸ்க்டாப் ஆப்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க லாங்குவேஜ் வந்து சிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டெவலப்பிங் ப்ரௌசர் அண்ட் தேர் எக்ஸ்டென்ஷன். ப்ரௌசர்ஸில் இப்போ க்ரோம் ப்ரௌசர் இருக்குது, அதிலலாம் கண்டிப்பாக சி யூஸ் பண்ணியிருப்பாங்க, சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து த்ரெட்டு இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கான்செப்ட்லாம் இருக்குது, அந்த கான்செப்ட்லாம் கண்டிப்பாக ப்ரௌசர்லேருந்து யூஸ் பண்ணுவாங்க. த்ரெட்டுங்கிற கான்செப்ட் தான் வந்து மேஜராக வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து சி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேர் எக்ஸ்டென்ஷன் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் தான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் என்னென்னு, ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் இப்போ நம்ம ஆட் பேக் எக்ஸ்டென்ஷன் போடுறோம், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்க பார்த்துக்கிட்டோம். அதுக்கு நான் இதில் காட்டுறேன். இப்போ எக்ஸ்டென்ஷனாக இது ஒரு எக்ஸ்டென்ஷன், இப்போ நான் இதில் ஆட் பேக் போட்டிருக்கேன், அப்போ இது ஒரு ப்ரௌசரோட எக்ஸ்டென்ஷன். இதான் வந்து இதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்டென்ஷனுங்கிறது. தென் வந்து இட்ஸ் யூஸ் டு வாட், டெவலப் டேட்டா பேஸ். இப்போ மைஸ்கோ டேட்டா பேஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல, மைஸ்கோ டேட்டா பேஸுக்கு வந்து சி யூஸ் பண்ணியிருக்காங்க.
கான்செப்ட் இன்டர்ஃபேஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு வேற ஏதாவது யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ லைக் நான் உங்களுக்கு MySQL காட்டுறேன், இன்டர்ஃபேஸ் மேக் பண்றதுக்கு வந்து நீங்க சி யூஸ் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே. இன்டர்ஃபேஸ் மேக் பண்றதுக்கு வந்து வேற மாதிரி டிசைனிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் HTML CSS அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கான்செப்டுக்கு வந்து சி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ரியல் டைம்ல அதை காட்டுறேன், காமிச்சா உங்களுக்கு உள்ளது தெரியும். அப்புறமா இந்த இருக்கு MySQL வந்து MySQL சர்வர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா லோக்கல் ஹோஸ்ட் PHP MyAdmin. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க அடுத்து ஃபர்தரா வந்து PHP வீடியோ நான் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள உள்ள போறதுக்கு அப்படின்னு. நீங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணாலே வந்து நீங்க ஈஸியா வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள மூவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருப்பேன், வீடியோஸ் எல்லாமே நான் அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ இதில் ஒரு இன்டர்வேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இன்டர்வேஸ்லாம் வந்து நம்ம சீல டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சீல வந்து எப்பவுமே இன்டர்வேஸ் மேக் பண்ண மாட்டாங்க, கான்செப்ட் மட்டும்தான் சீல வந்து மேக் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி இன்டர்வேஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க, மேபி HTML CSS இந்த மாதிரி டேபிள்ஸ் மேக் பண்ணுறீங்களா, HTML CSS தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதுக்குள்ளே இருக்க கான்செப்டை வந்து இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், அந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். இந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணுறீங்களா சி லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேட்டாபேஸை மேக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. தென் வந்து வேற பண்ணுறாங்க, இட்ஸ் யூஸ்ட் இன் டெவலப்பிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதான் வந்து மேக்கு, மைக்ரோசாஃப்ட்டு, விண்டோஸ் இந்த மாதிரி எல்லா ஓஎஸும் இது பண்ணுறதுக்கு வந்து சி யூஸ் பண்ணுறாங்க. தென் அப்ளிகேஷன் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் எங்கெல்லாம் அந்த இது யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்கேன். ஓஎஸில் லாங்குவேஜ் கம்பைலர்ஸ், தென் வந்து இப்போ லாங்குவேஜ் கம்பைலர்ஸாக GCC இருக்குது, இந்த மாதிரி கம்பைலர்ஸே மேக் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணி சி யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து அசம்பிளர்ஸ், தென் டெக்ஸ்ட் எடிட்டர், இந்த மாதிரி நெட்ஒர்க் டிரைவர்ஸு, பிரின்சிபுலர்ஸ், இந்த டேட்டாபேஸ், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே பேசிக் வந்து சி தான். சியை வச்சு தான் இந்த மாதிரி எல்லா கான்செப்டுமே இதில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். இந்த 10 மினிட்ஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. சி வந்து நான் லைஸ்ட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கப்புறமா நம்ம டேட்டா ப்ரோக்ராமிங் மூவ் பண்ணிடலாம். உங்களோட வந்து சி வாட்டி சின்னு யாராக கேட்குறாங்கன்னா சிஎஸ்சி ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுங்கள், இசிஏ டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுங்கள். தென் வந்து சி மேஜராக யூஸ் பண்ணுறதுல வந்து சி மேஜர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறது லைக் ஓஎஸ், தென் வந்து கம்பைலர்ஸ், தென் வந்து ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன், தென் வந்து டேட்டாபேஸ் மேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் இப்போ வந்து IoTலையும் வந்து சி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சி இப்போ கரெக்டாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. சியை வச்சு எப்பவுமே இன்டர்ஃபேஸ் மேக் பண்ண மாட்டாங்க, சியை வச்சு எப்பவுமே கான்செப்டாக மேக் பண்ணுவாங்க. இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் உங்களுக்கு நான் புரியும் நினைக்கிறேன், இதுதான் ஒரு இன்டர்ஃபேஸ். இப்போ இதில் ஒரு டிசைன்ஸ் வருது, இந்த மாதிரி டேபிள் எல்லாமே இருக்குது, தான் ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸை கொண்டு வரதுக்கு வந்து சி யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி இன்டர்ஃபேஸை கொண்டு வரதுக்கு வந்து HTML யூஸ் பண்ணுவாங்க. HTML CSSலாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரி அதை கொண்டு வரதுக்கு தான் HTML CSS யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்டை ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபிள் க்ரியேட் ஆகணும், இந்த மாதிரி அந்த இதுக்கெலாம் வந்து சிங்கிற லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் போகலாம். இந்த PPTல ஆல்ரெடி பார்த்துக்கோங்க சி வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் டெவலப் பண்ண போகிறது கிடையாது, ஒரு டேட்டாபேஸ் டெவலப் பண்ண போகிறது கிடையாது. ஆஸ் எ பிகினராக நீங்கள் ஃபஸ்ட்டு சி வந்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து ஃபர்தராக அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நான் இதுக்கு நான் வந்து இந்த MySQL டேட்டாபேஸில் டெவலப் பண்ண போகிறது கிடையாது, ப்ரௌசர் டெவலப் பண்ண போகிறது கிடையாது, தென் இதுக்கு வந்து நான் சி படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு ஓஎஸ் டெவலப் பண்ண போகிறது கிடையாது, ஒரு டேட்டாபேஸ் டெவலப் பண்ண போகிறது கிடையாது. பட் வந்து நீங்கள் சி தெரிஞ்சிருந்தால் தான் ஃபர்தராக வந்து ஊப்ஸ் கான்செப்ட்டும் உங்களால் வந்து போக முடியும். வித்தவுட் சி வந்து உங்களால் வந்து அதுக்குள்ளே போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சி தான் அதுக்கு எல்லாமே பேசிக்ஸ். அதை டிபெண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு லாங்குவேஜும் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் நம்ம சி படிக்கிறோம். சி உங்களுக்கு சி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் என்ன ஒரு நோட் பட் எடிட்டரே போதும். நோட் பட் எடிட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு ஐடி வேணும், ஐடி தான் நோட் பட் எடிட்டர். தென் வந்து ஒரு GCC கம்பைலர், GCC கம்பைலர் வந்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, GCC கம்ப்ளைண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டர்போ C++ உங்களுக்கு ஒரு எடிட்டர் உண்டு, ஐடி உண்டு, அதுலேயே உங்களுக்கு கம்பைலர் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடி தேவைப்படும் நம்மளுக்கு. ஐடி மீன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும், ஒரு நோட் பேடு, அப்படி இல்லைன்னா ஒரு நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸு,
அப்படி இல்லனா ஒரு சப்ளைம் டெக்ஸ்ட் தென் வந்து ஒரு கம்பைலர் வேணும் கம்பைலர் வந்து நீங்க ஜிசிசி போட்டுக்கலாம் இதுல நீங்க நோட்பேட்ல வந்து நீங்க ப்ரோகிராம் டைப் பண்ணிருக்கீங்க டைப் பண்ணி டாட் சி னு சேவ் பண்ணிருக்கீங்க சேவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜிசிசி னு ஒரு கம்பைலர் நீங்க டவுன்லோட் பண்ணனும் டவுன் பண்ணீங்கன்னா டேட்டா வந்து நீங்க கமாண்ட் லைன்ல ரன் பண்ணிக்கலாம் கமாண்ட் ப்ராம்ப்டர் வந்து ஓபன் பண்ணி தென் அது அந்த நீங்க எதுல சி ப்ரோகிராம் சேவ் பண்ணிருக்கீங்களோ அதுல போய் ஜஸ்ட் டேட்டா ஜிசிசி கொடுத்து அந்த ஃபைல் நேம் டாட் சி கொடுத்தீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ப்ரோகிராம் வந்து ரன் ஆயிடும் இது ஒரு வே அப்படி இல்லைன்னா இப்போ மேக்ஸிமம் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் வந்து ஜிசிசி தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அது ஒரு ஒன் ஆஃப் த கம்பைலர் அதில் வந்து நீங்கள் வந்து ஜிசிசி மூலமாக வந்து நீங்கள் சி ப்ரோக்ராம் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம்னா கம்பைல் பண்ணி நம்ம இது பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அனதர் வே வந்து அது வந்து இன்ஸ்டா டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் இஸ் இது நீங்கள் இது இது டவுன்லோட் பண்ணிக்கலாம் என் டைப்பை தான் வச்சுருக்கேன் அப்படிலாம் கோட் பிளாக்னு ஒரு இது இருக்குது கோட் பிளாக்னு ஒரு ஐடி இருக்குது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு மேஜரான ஒரு ஐடி கோட் பிளாக்ஸு டர்போ சி ப்ளஸ் ப்ளஸை விட உங்களுக்கு டர்போவோட கோட் பிளாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதெல்லாம் நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க ரெடிமேடாக அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் பட் காலேஜஸில் வந்து கோட் பிளாக்ஸ் வந்து இருக்காது டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் டர்போ இருக்கும் அப்படின்னா ஜிசிசி இருக்கும் நீங்கள் வந்து ஜிசிசியோட டர்போவை மே யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே உங்களுக்கு இதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது இதில் தனித்தனியாக ரன் பண்ணுவீங்க பட் இதில் வந்து ஒரே இதில் ரன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் அவங்க சொல்லித்தரேன் சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இதில் வந்து டர்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டர்போ சாஃப்ட்வேரை நான் ஆல்ரெடி இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் அந்த சாஃப்ட்வேர் இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் டர்போன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இப்போ வந்து டர்போ வந்து நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஈஸியாக இதில் டவுன்லோட் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு கூகுள் வந்து டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் டவுன்லோடுன்னு அடிங்க அடித்தாலே இதில் வந்து நிறைய லிங்க் ஓப்பன் ஆகும் இதில் ஏதாவது ஒரு லிங்க்கில் இது கிளிக் பண்ணி வியூ பண்ணால் அது ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது அதனால தான் உங்களுக்கு நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் இதில் காட்டுறேன் நீங்களாக ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வேஸ் கிடச்சிடும் இதில் வந்து நீங்கள் சி ப்ரோக்ராம் தென் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் எல்லாமே இதில் வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் இது ஒரு வே அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் ஜிசிசி போட்டிக்கலாம் அப்படின்னு ஜிசிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை விட ஜிசிசி கம்பைலர் டவுன்லோட் பண்ணிங்க அதே மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் லிங்க் வரும் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு லிங்கை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிசிசி வந்து இதாயிரும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஜஸ்ட் நோட் பேட்லேயே ப்ரோக்ராமை டைப் பண்ணி இதில் வந்து நம்ம ஜஸ்ட் இதில் டைப் பண்ணுவோம் இந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராமும் டைப் பண்ணுவோம் பட் ஜிசிசி நம்ம ரன் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் நோட் பேடு சப்ளைம் டெக்ஸ்ட்டு நோட் ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி எந்த எடிட்டர்னாலும் டைப் பண்ணி ரன் பண்ணுறது வந்து கமாண்ட் லைனில் வந்து நம்ம அந்த பாத்தை கொடுத்து தென் ஜிசிசி கொடுத்து ஃபைல் நேம் டாட் சி கொடுத்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும் ஸோ எந்த வேஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இந்த வேயும் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் காலேஜில் வந்து டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் இந்த இது யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் சரி ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்லி ஒன்று வந்து ஜிசிசியில் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு டர்போ எடிட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு எப்படி நம்ம ப்ரோக்ராம் போடுறதுன்னு பார்ப்போம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சி வந்து ஒரு ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது எதுக்காக நம்ம ப்ரொசீஜர்னு சொல்கிறோன்னா அதில் வந்து ஆப்ஜெக்ட்டு நம்ம கிளாஸஸ் தென் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து அதில் யூஸ் பண்ண முடியாது ஒன்லி வி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி அதை எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் சியில் வந்து அதனால அது ஒரு ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பட் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அதில் எல்லாமே நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது ஃபர்தராக எக்ஸெப்ஷன் லிங்க் த்ரெட் இந்த மாதிரி நிறைய இருக்குது அது எல்லாமே நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ண முடியும் அதுதான் வந்து ப்ரொசீஜருக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கும் உள்ள வித்தியாசம் இப்போ தான் நான் உங்களுக்கு இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ இப்போ இதுதான் வந்து நம்மளுக்குள்ள ஒரு இதில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எல்லாமே டைப் பண்ணோம் இப்போ நான் ஒரு ஒரு நியூ இது ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபைலில் போய் நியூ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் என்ன இருக்கணும்னா அதில் வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்கணும் இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன ஹெட்டர் ஃபைல் டைப் பண்ண போகிறோம்னா இன்க்ளூட்
stdio.h இதுதான் வந்து இதோட ஹெட்டர் ஃபைல். இதோட ফুল ஃபார்ம் என்னன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஹெட்டர் ஃபைல் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா அந்த ஹெட்டர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணாதான் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கால் பண்ண முடியும். இப்போ இதுல வந்து பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு சி புரோகிராமிங்ல. அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுக்குள்ள இருக்கும்னா அந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அந்த ஒரு கமாண்ட் ஒரு லைப்ரரிக்குள்ள தான் இந்த இது எல்லாமே இருக்கும். அப்போ வந்து நம்ம அந்த எஸ்டிடிஏ வந்து நம்ம இந்த ஃபைலுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணாதான் நம்மளால வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதை வந்து எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஏடிஎம்ல வந்து நீங்கள் காசு இருந்தால் தான் உங்களால் வந்து கேஷ் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் கேஷ் இல்லைன்னா உங்களால் வந்து ஏடிஎம்ல மணி வந்து வித்ட்ரா பண்ணவே முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹெட்டர் ஃபைல் இல்லைன்னா உங்களால் வந்து ஒரு ஒரு இன்புட்டே ஒரு அவுட்புட்டே நம்மளால் வந்து இதில் வந்து கெட் பண்ண முடியாது இந்த இதில். அது அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஹெட்டர் ஃபைல் வந்து நம்ம எல்லாமே கொடுப்போம். இப்போ இந்த ஹெட்டர் ஃபைலுக்குள்ள தான் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதை வச்சு தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இதில் வந்து இது கொடுத்துருப்போம். நிறைய எடிட்டரில் வந்து இப்போ இந்த எடிட்டரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்க்ளூட் கொடுக்கணும். பட் நிறைய எடிட்டரில் வந்து இப்போ ஜாவா ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணும்போதுலாம் சம் ஆஃப் எடிட்டரில் வந்து நம்ம ஹெட்டர் ஃபைல கொடுக்க முடியல. ஆட்டோமேட்டிக்காக அவங்களா பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் டேரெக்டாக ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே போதும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். எஸ்டிஐஓன்னு ஒரு ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எடுத்துரும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதில் நான் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா இது ஒரு டாப் அப்ரோச் அப்படி டாப் மாடல் அப்ரோச் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இதில் எழுதுறதே வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான் எழுதுவோம். அதுக்கப்புறமா தான் ஃபர்தராக அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே இதில் போடுவோம். ப்ரிண்ட் அப்னு போட்டால் இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஒரு ஹலோ வேல்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதுதான் ஒரு நான் இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் போட்டுறேன். இது வந்து இப்போ கம்பைல் பண்ணுறேன். இது அப்படியே நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ எதுவுமே வரல. இப்போ எதுக்காக எதுவுமே வரலன்னா இப்போ நம்மளுக்கு அதுக்குள்ள ஸ்டெப் சொல்கிறேன். இப்போது இப்போ நமக்கு ரன் பண்ணுற எதுவுமே வரல. அப்போ அந்த என்ன இதை என்ன பண்ணோம்னா கெட் சிஹெச்னு ஒரு இது நம்ம யூஸ் பண்ண இதில் கெட் சிஹெச் போட்டு மகேன் கம்பைல் பண்ணுங்க. நம்மளுக்கு இந்த ஒரு எரர் வரும். கெட் சிஹெச் சுடுவே ப்ரோட்டோ டைப் அப்படின்னு வருதுன்னா இதுக்கு சம் ஆஃப் ஒரு இதுக்கும் நம்ம ஒரு ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்குது. அந்த இதை நம்ம இன்க்ளூட் பண்ணால் தான் அந்த இது எரர் வராது. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆஷ் இன்க்ளூட் கோடியூ.hனா இது வந்து கன்சோல் இன்புட் அவுட்புட் .h மீன்ஸ் வந்து ஹெட்டர் ஃபைல். அதான் நம்ம அதை ஹெச்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை நம்ம கம்பைல் பண்ணுவோம். இதில் எந்த எரரும் வராது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஹெச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கோனியூ.h யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம பிரிண்ட் அப் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம stdio.h யூஸ் பண்ணோம். இப்போ நான் அதே மாதிரி பிரிண்ட் அப் நம்ம ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கம்பைல் பண்ணால் நம்மளுக்கு அகைன் ஒரு எரர் வரும். அதே மாதிரி பிரிண்ட் அப் ஷூட்டுக்கவே ப்ரோட்டோடைப்னா என்னன்னா செட் ஆஃப் ரூல்ஸ். நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால வந்து இந்த பிரிண்ட் அப்புங்கிறத யூஸ் பண்ண முடியும். அது அது என்ன ரூல்ஸ்னா ஹெட்டர் ஃபைல். அதுதான் அந்த ரூல்ஸ் ஹெட்டர் ஃபைல்ங்கிற ரூல்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல ஒவ்வொரு நீங்கள் ஃபஸ்ட்டே படிக்கும்போது தெரிஞ்சு படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மறக்காது. இப்போ ஃபுல்லாக ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த எஸ்டிடிஓங்கிறதுக்குள்ள தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா அந்த பிரிண்ட் அப்புங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த எஸ்டிடிஓ நம்ம மாற்றோம்னா மாற்றிக்கலாம். இந்த டேரக்டரிஸ்குள்ளே போய் நம்ம வேறு ஏதாவது நேம் உங்கள் நேம் கூட ஓகேனா கூட வச்சுக்கலாம். அது ரெண்டாகும். ஸ்டாண்டர்டாக அவங்க வச்சிருக்கிறது வந்து அஃபிஷியலாக வச்சிருக்கிறது stdio.h. ஸோ அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து நம்ம கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஹலோவல் ட்ரை தான் இருக்குது. நம்ம வந்து இப்போது கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்க கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருவோம். இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா clr str இது ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணோம்னா என்ன ஆகும்னா நீ கீபோர்டில் இது பண்ணிக்கோங்க. கம்பைல் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ட் அப் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கீங்க வந்து ஆல்ட் என்டர் கொடுங்க. அதே மாதிரி நம்ம மினிமைஸ் பண்ணணும் அதுக்கும் ஆல்ட் என்டர் கொடுங்க. கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன லைன் பண்ணியிருக்கேன் நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணாமல் அது டேரெக்டாக நான் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதி எப்படி பண்ணுறேன்னா வந்து எனக்கு எரர் வரும். அது வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராமில் வந்து கண்டிப்பாக மெயின் ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுறோம்னா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரன் ஆகுறது வந்து மெயின் ஃபங்க்ஷனில் ரன் ஆகும். இப்போ நான் பிரிண்ட் அப்னா யூஸ் பண்ணி
இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமா நினைக்காதீங்க, உங்களுக்குலாம் அதை கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும். அந்த ஒரு ரீசனுக்காக நான் இதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பிரிண்ட் அப்பும் கொடுத்துருக்கேன், இப்போ நான் இதை கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணால் நம்மளுக்கு இதில் ஒரு எரர் கட்டுது, ஆல்ரெடி காமிச்சோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பிரிண்ட் அப் ஷுடேவே ப்ரோட்டோடைப்னு உங்களுக்கு எரர் வந்தாலே இந்த ஃபங்க்ஷன்ஸ் இங்கே பிரிண்ட் அப்பாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சம் ஆஃப் ப்ரோட்டோடைப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ப்ரோட்டோ ஜென்ரலாக ப்ரோட்டோடைப்னாலே செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் தான். அப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் அப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் தான் வந்து ஹெட்டர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுறது. ஹெட்டர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுறது வந்து ஆஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் ஐஓ டாட் ஹெச். தென் அதே மாதிரி நீங்கள் இதை கம்பைல் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ இந்த எரருமே வரல. தென் வந்து கெட் சிஹெச் நம்ம இப்போ கொடுக்கணும். கெட் சிஹெச் கொடுத்த கெட் சிஹெச் எதையாக கொடுக்குறோம்னா நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து உங்களால் பார்க்க முடியாது. கீபோர்டில் எந்த லெட்டர்ஸும் உங்களால் பிரிண்ட் பண்ண முடியாது. அந்த அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஸ்டேபிள்னா அது ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படியே வச்சுக்கும். அப்படி இல்லைனா நம்மளால் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற வந்து ஹெட்டர்கள் வந்து கன்சோல் இன்புட் அவுட்புட், அதுக்கு இன்க்ளூடு கோனியோ டாட் ஹெச். இப்போ வந்து அகெயின் ரன் பண்ணுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பழைய இது எல்லாமே சேர்ந்து வந்துருக்கு. சேர்ந்து வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கிளியர் ஸ்க்ரீன் வந்து டேரெக்டாக கொடுக்க முடியாது. சிஎல்ஆர் எஸ்சிஆர் இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதாகும். நீங்கள் இது அப்படியே நீங்கள் ஒவ்வொரு டைமும் சேவ்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஏதாவது எக்ஸிஸ்ட் பண்ணிட்டு நியூவாக ஒரு ப்ரோக்ராம் வரீங்க, அப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணாமல் நம்ம எல்லாமே கம்பேர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஃபஸ்ட் ப்ரோக்ராம், நீங்கள் செகண்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரோக்ராம் தேவை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போய் ஃபைலில் போய் சேவ் கொடுத்து தென் ஃபர்தராக இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஒரே ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம சேவ் பண்ணாமல் ஃபர்தராக வந்து இதிலே இது பண்ணிக்கலாமே. இப்போ இதே இது நம்ம நோட் பேடில் பண்ணுறோம் அப்படின்னா நோட் பேடில் பண்ணுறது நம்ம ஒவ்வொரு இது நம்ம சேவ் பண்ணிட்டு பண்ணிட்டு ரன் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படி இந்த லாஸ்ட்டே காமிக்கும். சேவ் பண்ணால் தான் நம்ம வந்து ஃபர்தராக அப்டேட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். பட் இந்த டர்போ ஹீட்டரில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து சேவ் பண்ணாமல் எந்த அப்டேட் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் டேரெக்டாக விட்ரின் பண்ணுறேன், இதை சேவ் பண்ணவே இல்லை. சேவ் பண்ணாமல் டேரெக்டாக இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆன்சர் வந்து விட்ரின் வந்துடும். கம்பைல் பண்ண வேண்டிய நம்ம அவசியம் கிடையாது. நம்மளுக்கு இதில் எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. பட் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறது பெட்டர். அப்போ தான் உங்களுக்கு எரர் இதாக இருக்கும் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கும். இப்போ இதில் உள்ள லைன் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ இதில் மெயின் ஃபங்க்ஷன் வாய்ட் போட்டிருக்கேன். வாய்ட் போட்டால் வந்து நம்மளுக்கு ரிட்டன் டைப் எதுவுமே நம்ம போட முடியல. சப்போஸ் இதில் நான் வந்து இப்போ இன்ட்டு போடுறேன் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷன் ஒரு நாலு அஞ்சு டைப்பில் எழுதலாம். இப்போ இன்ட்டு மெயின் போட்டு எழுதலாம். அப்படின்லாம் அடுத்து இன்னொரு இது இருக்குது, வாய்ட் மெயின் போட்டு. இந்த மாதிரி நிறைய ஒரு மூணு நாலு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு எழுதுறது. அட் பட் மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து வாய்ட் போட்டு எழுதும். அப்படின்னா ரெண்டாவது இன்ட்டு. இன்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் டைப் போடணும். வாய்டை வந்து ரிட்டன் டைப் எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். இப்போ கம்பைல் பண்ணால் எனக்கு ஒரு வார்னிங் எரர் காட்டும். இப்போ நமக்கு ஒரு வார்னிங் எரர் காட்டும். என்ன காட்டணும்? ஃபங்க்ஷன் ஷுட்டே ரிட்டர்ன் வேல்யூ. ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக இன்ட்டு கொடுத்தாலும் அது வந்து நம்ம கண்டிப்பாக ரிட்டர்ன் வேல்யூ இதுக்கு எழுதி ஆகணும். அப்போ அதுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம ஜீரோன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இது ரிட்டர்ன் ஜீரோன்னு கொடுத்துருங்க. என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இதில் எந்த வரையும் வேறனே காட்டாது. ரிட்டர்ன் ஜீரோங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் டெர்மினேட் பண்ணிடும். டெர்மினேட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இதில் வந்து ஜீரோன்னு கொடுப்போம். மெயின் ஃபங்க்ஷன் வந்து அதை டெர்மினேட் பண்ணினா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து அது விசிபிள் பண்ணி காட்டும். நீங்கள் ரிட்டர்ன் ஜீரோ கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இதாக தான் செய்யும். ஒன்று அதில் வந்து கொடுக்குறோம் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாரும் வாய்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. வாய்ட் நம்மளுக்கு ரிட்டன் டைப் எதுவும் மென்ஷன் பண்ணி தேவை கிடையாது. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு அடிஷன் பார்ப்போம்.
addition program பாப்ப இதுல நமக்கு எது இதா மாட்டி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஓபன் பண்றேன் திடீர் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து வொர்க் ஆகாம போகும் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து வொர்க் ஆகாம போகும் இந்த மாதிரி மேல உள்ள இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகாம இருக்கும் அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்க அதான் பெட்டர் தென் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிறதுக்கு வந்து இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு அடிஷன் போட்டு வைப்போம் அடிஷன் போடுறது ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் ஃபைல் அதே மாதிரி போட்டு வாங்க ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து இன்னும் ஃபர்தராக நம்ம வந்து ப்ரோக்ராம் பற்றி நிறைய பார்ப்போம் எந்த சின்ன சின்ன டெக்னிக் எல்லாம் பார்ப்போம் பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைச்சிரும் இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் ஃபைல் போடுறோம் தென் வந்து மெயின் ஃபங்க்ஷன் போடணும் தென் வந்து போனது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் டேரெக்டாக ஒரு வேல்யூ கொடுத்து அப்படியே அசைன் பண்ணிட்டோம் டேரெக்டாக ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அதில் நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணலை இதில் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம் ஒரு அடிஷன் போட்டு பார்ப்போம் அடிஷன் போட்டுருக்கேன் நான் ஜஸ்ட் இதில் வந்து இன்ட்டு எக்ஸ் ஒய் தென் வந்து ஜெட் இந்த மாதிரி ஒரு மூணு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா வேரியபிள் வந்து அந்த வேல்யூஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடும் ஹோல்ட் பண்ணினா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஸ்டோர் பண்ணி வச்சா ஸ்டோர் பண்ணி வைக்கிறத ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடும் இதுதான் அது கரெக்டான டெஃபினிஷன் யாராவது வந்து வேரியபிள் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு வேரியபிளாக என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ வாட் இஸ் வேரியபிள்னு யாராவது கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து டு ஹோல்ல வேல்யூஸ் வேல்யூஸ் மீன்ஸ் என்னென்னா அது ஒரு நம்பர்ஸ் வேல்யூஸ் மீன்ஸ் இது வந்து ஒரு 10 இருக்கலாம் 15 இருக்கலாம் எந்த வேல்யூஸ்னாலும் அது இருக்கலாம் இப்போ நான் எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணிடுறேன் எக்ஸ் ஈக்குவல் நான் இப்போ 10 அசைன் பண்ணிடுறேன் தென் வந்து செமிகோல் போடுங்க ஒவ்வொரு ஸ்டேட் சியில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து நம்ம செமிகோல் வைக்க வேண்டியிருக்கோம் அப்புறம் ஒய் ஈக்குவல் டு 10 அதில் வச்சிடறேன் தென் வந்து இசட்டில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டே ப்ளஸ் பண்ணிடுறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தென் பிரிண்ட் அப்பில் வந்து நம்ம அதை வந்து ஷோ பண்ணி காட்டுவோம் அதை பிரிண்ட் பண்ணி காட்டுவோம் த ஆன்சர் இஸ் இந்த டபுள் கொட்டேஷன் நம்ம என்ன போடுறோம் அது அப்படியே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் த ஆன்சர் இஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் ஒரு இது இருக்குது பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு டின்னு போடுறோம் டி எதுக்காக போடுறோம்னா நம்ம இன்ட்ரில் ஏதாவது வேரியபிள் ஏதாவது டிக்ளேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டி தான் போடுறோம் இதே கேரக்டரில் போட்டால் நம்ம சி போடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு இதுவும் உண்டு ஒவ்வொரு கேரக்டர் உண்டு இப்போ நம்ம இன்ட்ரில் வாங்கியிருக்கோம்னா கண்டிப்பாக நம்ம டி தான் போடணும் டி போட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி கமா போடுங்க கமா போட்டு நம்மளுக்கு என்ன அவுட்புட் இதில் ரெஃப்ளெக்ட் ஆகுமோ இப்போ வந்து இசைடில் என்ன பண்ணணும்னா இசைட் வந்து எக்ஸையும் ஒய்யும் ப்ளஸ் பண்ணி இசைடில் வந்து அதோட வேன்சர் வந்து 20 ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த 20 வந்து நம்மளுக்கு இதில் ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு வச்சுனா இந்த இடத்துல வந்து செட் போட்டுக்கோங்க இந்த இடத்துல செட் போட்டு ஜஸ்ட்டு செமிக்கல் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெட்சி கேஜ் போட்டு க்ளோஸ் பண்ணி தென் வந்து கிளியர் ஸ்க்ரீன் இதில் போட்டுவாங்க இப்போ வந்து இதை கம்பைல் பண்ணுவோம் இப்போ இதில் எந்த இடம் இல்லை இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் ரன் பண்ண ஆன்சர் வந்து நமக்கு இப்போ 20 வரும் ஆன்சர் இந்த ஆன்சர் இஸ் 20 வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இசைட் கண்டிப்பாக போடணும்னு கேட்பீங்க இசைட் போடணும் கேட்டிங்க கண்டிப்பாக இசைட் போடணும் கிடையாது பட் போடணும் கண்டிப்பாக அது எதுக்குன்னா இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு வேல்யூஸ் நம்ம கொடுத்து பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து அதோட வேல்யூஸ் நம்ம போட வேண்டிய தேவை கிடையாது பட் 2 or more நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம் போட போகிறோம்னா அது கண்டிப்பாக நம்ம அதில் போட்டு ஆகணும் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வார்னிங் காட்டும் எரர் காட்டாது பட் வார்னிங் காட்டும் பட் ஆன்சர் வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு 20 வந்துடும் பட் போட வேண்டியது வந்து பெட்டர் இப்போ எதுக்காக நான் போடணும் இதில் உங்களுக்கு அதே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லிடுறேன் இப்போ நான் இசைட்னு போடுறேன் போட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து என்ன ஒரு இது வச்சுக்கிறேன் நான் இப்போ ஏ டோட்டல்னு வச்சுக்கிறேன் இப்போ டோட்டல் வச்சு டோட்டலில் வந்து ஒய்யையும் செட்டையும் இப்போ வந்து நான் இது பண்ண போகிறேன் டோட்டல் வச்சு அப்புறம் வந்து ஒரு ஏவே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கணும்னு வச்சு ஓகே டோட்டலில் ஏவே வச்சுக்கிறேன் இப்போ டோட்டலாக என்ன பண்ண போகிறேன்னா ஏவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறேன் ஏக்கும் அதே மாதிரி ஒரு 50 அசைன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து டோட்டல் என்ன பண்ண போகிறேன்னா ஏவையும் எக்ஸையும் ப்ளஸ் பண்ண போகிறேன் இப்போ ஏவை எக்ஸையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன ஒரு ஆன்சர் வந்து 60 வரணும் இசடையும் இதையும் ப்ளஸ் இசடுக்கு ஆன்சர் என்ன வரணும்னா 20 வரணும் இதுக்கு வந்து நமக்கு 60 வரணும் இப்போ தான் ரெண்டையும் ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்போ அப்பா நாளைக்கு என்ன பண்ணணும்னா இப்போ பிரிண்ட் அப் போட்டு இந்த செகண்ட் ஆன்சர்னு போட்டு
இதுல வந்து இப்ப எதுவுமே போடாம இருக்கேன். இப்ப போன இதுக்கு நம்ம எதுவுமே போடல. இப்ப அதே இதுக்கு நம்ம இந்த இதுக்கும் அதே மாதிரி போடாம இருந்தா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. இந்த செகண்ட் ஆன்சரும் போட்டு நான் இதுல இப்ப எதுவுமே பண்ணவே இல்லை. டூ வார்னிங் எரர் கட்டும், அதே வார்னிங் எரர் தான் காட்டுது. இப்ப ரன் பண்ணுங்க. இப்ப ரன் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து தப்பா வரும். போன இது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இதுல ஆன்சர் வந்து கரெக்டா வராது. அப்போ வந்து ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு எந்த வேரியபிள் இதுல இதாயிருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு இதுல என்ன ரெஃபர்ட் ஆகும் நினைக்கிறோமோ, ஃபர்ஸ்ட் இது இப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இசடோட வேல்யூ வரும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இசட் வந்து இதுல ஆன்சர் வந்து 20 வந்துடும். ரெண்டாவது இதுல உங்களுக்கு என்ன வரணும்னா டோட்டலோட வேல்யூ வரும், டோட்டல் வந்து 60. அப்போ இந்த இடத்துல வந்து டோட்டல் கொடுத்துடணும். நம்ம இதுல டோட்டல் கொடுத்தா இந்த இதுல உள்ளது அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த செகண்ட் ஆன்சரும் போட்டு டோட்டலும் வந்துடும். இப்போ அகைன் நான் இப்போ கம்பைல் பண்ணுறேன். இப்போ நமக்கு எந்த எரருமே இல்லை. தென் அகைன் ரன் பண்ணுங்க. ரன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 20 and 60 வந்து கரெக்டாக நம்மளுக்கு. இதில் உங்களுக்கு கீழே லைன் வரும்னு நினச்சிங்க, நெக்ஸ்ட் லைன் வரும்னு நினச்சிங்க, இதில் வந்து ஸ்லாஷ் எண் கொடுத்துக்கோங்க. ஸ்லாஷ் எண் கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லைன் வந்துடும். The answer is 20 and the second answer is 60 வந்துடும். இப்போ இந்த இதே இடத்துல வந்து நீங்கள் டோட்டல் கொடுத்து பாருங்க. டோட்டல் கொடுத்தா என்ன நம்மளுக்கு அப்படியே இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்படியே நம்ம மாறி வரும். டோட்டல் வந்து 60 வரும், தென் ஆன்சர் வந்து 20 வரும். அப்போ நம்ம இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூ வந்து எங்கே ரெஃபெக்ட் ஆகணும் நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்ம இதில் ஆன்சர் வரும் நம்மளுக்கு கரெக்டாக. இதில் இதுலேயே ஸ்லாஷ் என்ன யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து நீ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் நம்ம வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த அவுட்புட் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் இங்கே நம்ம வைக்கணும். இந்த இதில் நீங்கள் ஸ்லாஷ் டி போடாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டும் கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வராது. இந்த ஆன்சர் ரீசன் போட்டு உங்களுக்கு எந்த இதுவுமே வராது. அப்போ இந்த இதில் இது டி எதுக்காக போடுறோம், அந்த இன்ட்டை வந்து அந்த வேல்யூஸை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல டி போட மறந்துடாதீங்க. இப்போ நம்ம கேரக்டர் போடுறோம், நம்ம சி போட்டுக்கலாம். ஃபர்தர் நம்ம அடுத்த இதில் வந்து டி கேரக்டர் வச்சு பார்ப்போம், ஃப்ளோட் எல்லாமே வச்சு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டலுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல செட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். எந்த அவுட்புட் வேல்யூ வந்து எந்த இடத்துல வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இதை கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் இதை இசை இதில் கொடுத்தோம். இசை இதில் கொடுத்தா நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, 12 20 வந்துச்சு, தென் டோட்டலுக்கு வந்து 60 வந்துச்சு. இது அப்படியே நம்ம மாற்றி போடணும், மாற்றி போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம இன்புட்டுக்கு ஒரு சின்ன சாம்பிள் வச்சு இன்புட்டுக்கு பார்ப்போம். அடுத்து ஸ்கேனப் யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்கேனப் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிங்க. படித்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் மட்டும் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுல வந்து ஸ்கேனப் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்கேனப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு. பிரிண்ட் ஆஃப் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு ஒரு அது என்ன பண்ணணும்னா அவுட்புட்டை மட்டும் நமக்கு வந்து இது பண்ணி காட்டும். இன்புட் வந்து நம்ம இதில் வந்து கீபோர்டு வழியாக எந்த இன்புட்டும் நம்ம கொடுக்கவே இல்லை. இப்போ எக்ஸ் வந்து 10 டேரெக்டாக அசைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் கீபோர்டு வழியாக இப்போ நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்கேன் ஆஃப்ங்கிறத யூஸ் பண்ணணும். ஸ்கேன் ஆஃப் ஒரு இன்புட் ஃபங்க்ஷன், பிரிண்ட் அப்ங்கிறது ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன். அதனால தான் நம்ம இதில் வந்து STIO கொடுத்துருக்கோம், இன்புட் அவுட்புட். இதில் நீங்கள் டேரெக்டாக எஸ்சி எக்ஸ் இக்குவல் 10 அசைன் பண்ணாமல் கீபோர்டில் இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து அதுவாகவே 10 20 எடுத்துக்கிட்டு அப்படி எடுக்காம நம்மளா இது இந்த மாதிரி என்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்கேனப் யூஸ் பண்ணணும். ஸ்கேனப் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து ஃபர்தராக கீபோர்டு வழியாக இன்புட் கொடுக்க முடியும். ஸோ இந்த லைனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமான்னு தெரில, பட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஓட்டம் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த அவுட்புட் இது வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன். இது நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்காது. அந்த ரீசன் தான் நான் ஃபுல்லாக சொல்லி இருந்துட்டுருக்கேன். இது வந்து இன்னொரு இன்புட் ஃபங்க்ஷன். தொடர்ந்து கீபோர்டு கீபோர்டு வழியாக தான் நம்ம ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணால் கீபோர்டு வழியாக நம்ம வந்து இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃப்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி வச்சு பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்போம். நம்ம இதில் வந்து இப்போ பிரிண்ட் ஆஃப் மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அடுத்து வந்து இப்போ வந்து ஸ்கேன் ஆஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணி பார்க்குறேன்னு பார்ப்போம். நம்ம கீபோர்டு வழியாக இன்புட் கொடுக்கறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கேன் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். பிரிண்ட் ஆஃப் வந்து நம்ம ஜஸ்ட்டு அதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அதில் வந்து நம்ம டேரெக்டாக அசைன் பண்ணி அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்கேன் ஆஃப்ல நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் வந்து டேரெக்டாக
கீபோர்டில் இருந்து இன்புட் கொடுக்க முடியும். அது எப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த இதில் இந்த எக்ஸாம்பிளை காட்டுறேன். பிரிண்டப்க்கும் உங்களுக்கு ஸ்கேனப்புக்கும் இப்போ வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இப்போ டேரெக்டாக நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அப் செஞ்சு காமிச்சிட்டு அப்புறம் ஒரு ஸ்கேன் அப் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப இதாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஹெட்ரு ஃபைல் ஆல்ரெடி நான் இது ஒரு ப்ரீ ப்ராசஸர் தெரியுது. நம்ம ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் அவுட் ஸ்கேன் அப் இருக்குது, தென் கெட் சிஹெச், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஹெட்ரு ஃபைல் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ஹெட்ரு ஃபைலை நீங்கள் இன்க்ளூட் பண்ண ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஃபஸ்ட்டு ஹெட்ரு ஃபைல் நம்ம ஆட் பண்ணுறோம், தென் வந்து மெயின் ஃபங்க்ஷன் எழுதணும். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டர்ன் வாய்ட் போட்டால் ரிட்டர்ன் டைப் எதுவும் போட முடியல, தென் ஓப்பன் ப்ரைஸ் போட்டுக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட்டு இன்ட்டு வந்து இப்போ நான் ஏஜ் வந்து ஏஜ் மட்டும் இதில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏஜ் வந்து என்னோடய ஏஜ் வந்து நான் இப்போ ஒரு 25 என்னோடய ஏஜ் நான் 25 நான் அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிட்டு பிரிண்ட் அப்பில் வந்து மை ஏஜிஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு 25 வரணும். அப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து இந்த டிங்கிற ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இது பேர் இதுதான் இந்த இடத்துல நம்ம லொக்கேட் பண்ணிக்கிற முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து நான் டீன்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டிங்கிற இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இன்ட்னா நம்ம டி போடுவோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கேரக்டர்னா சி போடுவோம், ஸ்ட்ரிங்னா எஸ் போடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் எதுக்காக போடுறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம அந்த வேரியபிளாக போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம வேரியபிள் வந்து ஏஜ்னு போட்டிருக்கோம், ஏஜ்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஏஜ்னு போட வேண்டிய இது கிடையாது, பட் போட்டால் நல்லது. மோர் தேன் இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏஜ்ங்கிறது போட என்ன ஆகணும்னா இந்த 25ங்கிறது வந்து அப்படியே இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். அந்த டிங்கிற ஃபார்மட் ஸ்பெசிஃபைக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து நான் கெட் சி ஏஜ் போட்டுக்கிறேன். அப்புறமா இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். கிளியர் ஸ்க்ரீன் எப்போவுமே கொடுத்துருவோம். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து எப்போவுமே வந்து ஓல்டு இது எல்லாமே இருக்காது, அவங்களுக்கு அழிஞ்சிடும் அப்படியே. இப்போ இதை நம்ம இதை கம்பைல் பண்ணுறேன். எந்த இடமே இல்லை. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ மை ஏஜ் இஸ் 25 அப்படின்னு எனக்கு ஆன்சர் வந்துட்டு. இப்போ இதில் வந்து எதாவது ஃபர்தராக இதை டி வந்து நீங்கள் லாஸ்ட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இடையில கூட கொடுத்துக்கலாம். மை ஏஜ் இஸ் 25. நிறைய பேர் வந்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் இந்த வந்து இதுலலாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் உங்களுக்கு இடையில கொடுத்து காட்டுறேன். நான் இப்போ I am 25 years old. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது ஆன்சர் வந்து 25 இயர்ஸ் ஓல்டு எனக்கு சென்ட்ரல் வந்துட்டு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் வந்து டி வந்து லாஸ்ட்டில் போட்டு காமிச்சிருந்தேன். டிங்கிற என்னென்னா ஒரு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர், ஒரு ஒரு வேரியபிளோட. இப்போ நான் ஏஜுங்கிற இதுக்குள்ள வந்து இந்த 25ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரிண்ட் அப்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த இதில் நம்ம பிரிண்ட் அப் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் அப் எதுக்காக நம்ம தெரிஞ்சிருக்கோம், பிரிண்ட் அப்ங்கிறது ஒரு நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம பிரிண்ட் அப் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்ம கீபோர்டு வழியை வந்து எந்த இன்புட்டுமே கொடுக்கல. இனிமேல் வந்து நம்ம கீபோர்டு வழியாக இன்புட் கொடுப்போம். கீபோர்டு வழியை எப்படி இன்புட் கொடுத்து பண்ணுறதுக்கு தான் நம்ம அடுத்து என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஸ்கேன் அப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு நம்பரை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அதனால் ஃபஸ்ட் நான் இப்போ இது டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எக்ஸோ செட்டு அதே மாதிரி மூணு இது டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிட்டு பிரிண்ட் அப்பில் வந்து என்ட்ரி எனி டூ நம்பர்ஸ் அப்படியே நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு இது கேட்கும், என்ட்ரி எனி டூ நம்பர்ஸ்னு கேட்கும். தென் வந்து நான் வேரியபிள் வந்து இன்டர்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் ஸ்கேன் அப்பில் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கீபோர்டுலேயே இன்புட் கொடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் ஸ்கேன் அப் யூஸ் பண்ணி ஆகணும். ஸ்கேன் அப்பில் வந்து நான் இப்போ ரெண்டு இன்புட் வாங்க போகிறேன். அப்போ வந்து நான் ரெண்டு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் போடணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து டி போடுவாங்க. இதை போடுறது வந்து நீங்கள் வந்து இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள போடணும். இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபை இந்த இது ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து டி போடுவாங்க. தென் நான் இன்னொரு இது யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டு இன்புட் வாங்க போகிறேன் இதில். அதனால் ரெண்டு இது யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இதை வந்து அப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆம்பர்சன் ஏ போட்டு கமா போடுவாங்க. கமா போட்டு அடுத்து வந்து ஆம்பர்சன் பி. இப்போ இதில் வந்து நான் வேரியபிள் வந்து இதில் எக்ஸ்ஒய் செட்டுன்னு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் இப்போ சப்போஸ் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ஒய் செட்டுன்னு இதில் வச்சுருந்தீங்கன்னா
இங்க x y z னு வெச்சுக்கலாம் abcd வாங்கிறீங்கனா abc வெச்சுக்கலாம் மேக்ஸிமம் புரோகிராமிங்ல வந்து x y z யூஸ் பண்ணுவாங்க அப்படினா abc யூஸ் பண்ணுவாங்க இதனால யூஸ் பண்ணிடுவாங்க இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து இது தெரியாம இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க x y z னா அது ab னா என்னன்னு இது வந்து ஒரு யூசர் டிஃபைன் இது இதுவர் இது ஒரு வேரியபிள் x y zங்கிறது ஒரு வேரியபிள் அது வந்து நம்மளா கொடுத்துக்கலாம் அதல இருந்து எதுனாலும் கொடுத்துக்கலாம் இப்போ நான் மேலே x y னு கொடுத்தா x y னு கொடுத்துக்கலாம் வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு இப்போ நீங்க வேரியபிள் வந்து x21 இந்த மாதிரி வெச்சுக்கலாம் பட் வந்து 21 இந்த மாதிரி வைக்க முடியாது இது ஒரு வேரியபிள் கிடையாது தென் வந்து இப்படி நீங்க int ab னு ஒரு வேரியபிள் வெச்சுக்கலாம் பட் வந்து ab இந்த மாதிரி ஒரு வேரியபிள் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது இடையில வந்து எந்த ஸ்பேஸும் இருக்க கூடாது இப்போ நீங்க a_b இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு வேரியபிள் ஆயிடும் பட் சும்மா வந்து a,b,c இந்த மாதிரி கொடுத்தா அது ஒரு வேரியபிள் கிடையாது ஒரு வேலிடான வேரியபிள் கிடையாது ஸோ வேரியபிள் கிடையாது எந்த ஸ்பேஸுமே வராது சேர்ந்து தான் வரும் ஏபி அண்டர் ஸ்கோர் போட்டுக்கலாம் சும்மா தனியாக ஏபின்னு போடக்கூடாது தென் வந்து நம்பரில் ஸ்டார்ட் ஆகாது அது வந்து 2 3 போட்ட நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நீங்கள் a23 இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இது ஒரு வேலிடான வேரியபிள் பட் 23 மட்டும் போடக்கூடாது எக்ஸ்எஸ்எட்னு போட்டேன் இப்போ இந்த லேம்பர் சைனுக்காக நம்ம போடுறோம்னா இது இதோட வேரியபிளோட அட்ரஸ் வந்து லொக்கேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது நம்ம இந்த லேம்பர் சைன் போடுறோம் ஆம்பர்சன் போடாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஆம்பர்சன் போட்டால் இது ஒரு இட்ஸ் லைக் ஒரு பாயிண்டர் கான்செப்ட் மாதிரி வேரியபிளை வந்து நம்ம எந்த வேரியபிளை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் இதில் ரெண்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ரெண்டாவது ஒய் இப்போ நான் எந்த இதை இதில் நான் எந்த அட்ரஸ் இதில் இருக்க போது அதை நான் பாயிண்ட் பண்ணுறக்காக இதை கொடுத்துருக்கேன் சப்போஸ் இதில் நான் இசட்னு கொடுத்தேன்னா எக்ஸோ செட்டு நான் இது வந்து அட்ரஸை ஃபோன் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஒய் செட்டு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல வந்து நான் ஒய் செட் கொடுத்துருக்கேன்னா நான் ஒய்ஏ செட்டை மட்டும் கால் பண்ணுறேன் இந்த மாதிரி அதுக்கு மீனிங் அதனால இந்த ஆம்பர்சன் மீன்ஸ் வந்து அட்ரஸை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறதா கொடுக்குறது தான் இந்த ஆம்பர்சன்ங்கிறது அடுத்து வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம் இப்போ பிரிண்ட் பண்ணுறது z=x+y இப்போ இதில் ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது பிரிண்ட் ஆனக்கப்புறம் நம்ம வந்து இதில் டேரெக்டாக வந்து ஆன்சர் வந்து நம்ம இதில் பிரிண்ட் பண்ணிடுவோம் இப்போ பிரிண்ட் அப்பில் வந்து இந்த ஆன்சர் இந்த டோட்டல் ஆன்சர் நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும் இப்போ நம்ம கிளாஸில் ஒரே ஒரு வேல்யூ கிடைக்கும் போது அப்படிங்கிறனால நம்ம டேட்டா ஒரே ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மட்டும் போட்டுக்கலாம் டீன் மட்டும் போட்டுக்கலாம் டீன் மட்டும் நமக்கு ஆன்சர் இதில் ஸ்டோர் ஆகும்னா இசட்ல வந்து ஸ்டோர் ஆகும் அப்போ இந்த இடத்துல நம்ம இசட்னு போட்டுக்கலாம் இசட்னு போட்டு ஸ்கேன் ஆஃப் மட்டும் தான் நீங்கள் ஆம்பர்சன் போட வேண்டியிருக்கோம் ஸ்கேன் ஆஃப் ஆம்பர்சன் போடுறோம்னா அட்ரஸ் வந்து லொக்கேட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் தென் வந்து பிரிண்ட் அப்பில் வந்து இப்போ இசடோட வேல்யூஸ் வந்து அப்படியே இதில் ரெஃப்ளெக்ட் ஆகும் இப்போ இசட்ல வந்து நான் சப்போஸ் எக்ஸ்க்கு வந்து 10 ஒய்க்கு வந்து 10 கொடுக்குறேன்னா அந்த 10+10 20 வந்து இசட்ல போய் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த இசடோட இதை வந்து அப்படியே இந்த டீல வந்து இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபிகில் நான் இதை ரெஃப்ளெக்ட் பண்ண போகிறேன் அப்படியே அட்ரஸ் மாறும் அப்படியே அந்த ஒரு சிங்கில் நான் இதை கொடுக்குறேன் தென் வந்து கெட் சிஹெச் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படியே தென் வந்து கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க பழைய இது எல்லாமே அழியிறதுக்காக இப்போ இதை கம்பைல் பண்ணுவேன் எந்த இடமும் இல்லை நம்ம இப்போ இதை ரன் பண்ணுவேன் இதில் இப்போ நம்பர் கேட்கும் இனிமேலாம் நம்ம வந்து கீபோர்டோடய இன்புட் கொடுக்க போகிறோம் இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம எதுவுமே கொடுக்கல ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கீபோர்டோடய இன்புட் கொடுக்கலாம் இப்போ நான் 5 கொடுக்குறேன் அடுத்து வந்து இன்னொரு 6 கொடுக்குறேன் இப்போ அது ஆன்சர் இஸ் 11 நம்மளுக்கு வந்துட்டு இதுதான் வந்து ஸ்கேன் ஆஃபோட ஒர்க் இப்போ நான் என்டர் பண்ணுறேன் அடுத்து வெளியே வந்துட்டு ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் பிரிண்ட் ஆஃபோட ஸ்கேன் ஆஃபோட ஒர்க் என்னன்னு ஸ்கேன் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணால் கீபோர்டோடய இன்புட் கொடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட்ராய்டு புரிஞ்சு கட்டப்பில் எதுக்காக யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்கோம் எஸ்டிடிஐஓங்கிறது வந்து பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் ஆக்சஸ் பண்ணுறது கொடுக்குறோம் கன்சோல் என் அவுட் புட்டின் போயிருக்கோம் அந்த கெட்சிஹெச் இந்த மாதிரி கன்சோல் அந்த டெர்மினலில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் டெர்மினல்லாம் இப்போ நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன் பார்க்குறோம்ல அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அதை ஆக்சஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணுறதுல கன்சோல் இன்புட் அவுட்புட் கொடுக்குறோம் தென் வந்து மெயின் ஃபங்க்ஷன் கெட்டப்பிலுக்கு அடுத்த ஸ்டெப்பே மெயின் ஃபங்க்ஷன்லாம் வரும் அதனால் வாய்ட் மெயின் போட்டிருக்கேன் தென் வந்து கிளியர் ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹெட்ரபைல் தான் ரெண்டாவது ஸ்டெப் வந்து மெயின் ஃபங்க்ஷன் மூணாவது ஸ்டெப் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் நாலாவது ஸ்டெப் வந்து பிரிண்ட் ஆஃப் அஞ்சாவது ஸ்டெப் வந்து ஸ்கேன் ஆஃப் ஆறாவது ஸ்டெப் வந்து ஆப்ரேஷன் சம் ஆஃப் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நான் உங்களுக்கு இப்போ இதில் எழுதுறேன் இது அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர் வைல் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஹெட்டர் வைல் தென் வந்து மெயின் ஃபங்க்ஷன்
ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபங்க்ஷனாக இதாகும். கிளியர் ஸ்க்ரீன்லாம் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. மூணாவது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். நாலாவது ஸ்டெப் வந்து பிரிண்ட் அப் நம்ம கொடுத்துக்கலாம். பிரிண்ட் அப்னா யூஸ் பிரிண்ட் அப் ஸ்கேன் அப்லாம் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் சம் யூஸ் ஃபங்க்ஷன் லைக் பிரிண்ட் அப். இதெல்லாம் ஒரு சீல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அஞ்சாவது வந்து பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன். பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்னா நம்ம இப்போ இதில் ஒரு அடிஷன் போட்டிருக்கோம் அப்போ அது ஒரு ஆப்ரேஷன். தென் வந்து அவ்வளோதான். தென் வந்து லாஸ்ட்டாக ப்ரிண்ட் பண்ணுறோம் அவ்வளோ. தென் வந்து டெர்மினேட் த ப்ரோக்ராம் அவ்வளோ. வந்து ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கெட்டர் மெயில் போடுறோம், தென் மெயின் ஃபங்க்ஷன் போடுறோம், தென் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், தென் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுருக்கீங்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இல்லை சப்போஸ் இந்த ஒரு ஒரு மூணு வேல்யூஸ் வாங்குறேன் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒவ்வொரு இது கொடுக்கணும். இப்போ நான் அப்போ நான் இதில் என்ன பண்ணோம், இப்போ இன்னொரு இது போட வேண்டியிருக்கோம். ஆம்பர்சன் இன்னொரு இசர் போடுறோம். அப்போ இதில் வந்து நான் இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறேன் லாஸ்ட்டில் டோட்டல்னு ஒன்று வச்சுக்கிறேன். டோட்டல் வச்சு இதில் வந்து ப்ளஸ் செட்டு போட்டு இந்த இடத்துல வந்து டோட்டல்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து இசட்டுக்கு பதிலாக வந்து டோட்டல்னு வச்சுக்கிறோம். அப்போ இப்போ கம்பேர் பண்ணுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மூணு கீபோர்டு இதில் வந்து மூணு இன்புட் வாங்க நம்மளுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் டூன்னு கொடுத்துருக்கேன், செகண்ட் த்ரீன்னு கொடுத்துருக்கேன், தேர்ட் வந்து ஃபோர்னு கொடுத்துருக்கேன், ஆன்சர் வந்து நைன் வந்துட்டு. இப்போ இதுதான் வந்து நம்மளோட இது. இப்போ உங்களுக்கு எல்லா லைனும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கேனர் நம்ம கொடுக்குற மூணு இன்புட், இது வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்டு டிங்கிற, இது செகண்ட் இன்புட்டு, இது வந்து தேர்ட் இன்புட்டு. இந்த மூணை வந்து இந்த வேரியபிளை வந்து இந்த வேரியபிள் அட்ரஸ் வந்து லொக்கேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆம்பர்சன் கொடுத்துருக்கோம். தென் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம், தென் வந்து இது பண்ணுறோம், அது வந்து பிரிண்ட் அப் பண்ணுறோம். லாஸ்ட்டில் மொத்த டோட்டலுங்கிற வேல்யூஸ் வந்து இந்த மூணையும் ப்ளஸ் பண்ணி இதில் ஹோல்ட் ஆகிருக்கும். அந்த ஹோல்ட் ஆகிருக்க வேல்யூஸை வந்து இந்த டிங்கிற ஒரு ஃபார்மேட் ஸ்பேஸ்ஃபேர் மூலமாக நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிரிண்ட் அப் ஸ்கேன் அப் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட், தென் இஃப் எல்ஸ், ஃபார் லூப், இந்த மாதிரி லூப்பிங் ஆன்சர் பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம், டெசிஷன் மேக்கிங் கண்ட்ரோல். இப்போ நம்ம இஃப் எல்ஸு தென் நெஸ்டட் இஃப்லாம் நம்ம ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அதை எதுக்காக அப்படி டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம்னா, இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் இஃப் எல்ஸ் கண்டிஷன்லாம் எதுக்காக சூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சம் ஆஃப் ரிசல்ட்டை வந்து நம்ம கொண்டதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அதை பேர் வந்து நம்ம டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து எக்ஸ்பிளைன் எனி கண்ட்ரோல் டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் இஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இஃப் எல்ஸ் பற்றி இது பண்ணலாம், நெஸ்டட் இஃப் பற்றி பண்ணலாம். இதே இது லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா, அப்போ வந்து நீங்கள் ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு, இந்த மாதிரி இதை சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது இந்த ரெண்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிஷன்னா இஃப்பு, இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப் சொல்லிக்கலாம். இதுவே லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னா வந்து நீங்கள் ஃபார் லூப், ஒயில் லூப் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அது எதுக்காக டெசிஷன் வச்சுருக்காங்கன்னா, நம்ம அந்த கண்டிஷன் செக் பண்ணுறதே வந்து ஒரு சம் ஆஃப் ஒரு டெசிஷன் எடுக்கிறதாக தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து ஒரு சம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்னா, இது உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தாகணும். அதனால தான் நான் இதை மட்டும் அப்படியே உங்களுக்கு டைப் பண்ணிட்டு ஆல்ரெடி டைப்பில் தான் அப்படியே வச்சிருக்கேன். ஹெட் ரிஃபைல், தென் மெயின் ஃபங்க்ஷன், தென் கிளியர் ஸ்க்ரீன், தென் கெட்ஸ் கெச், இந்த மாதிரி அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு மூணு வேரியபிள் இது பண்ணிக்கிறேன், ஒரு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஏ கமா பின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஏக்கு வந்து நான் ஒரு 15 அசைன் பண்ணிக்கிறேன், தென் பிக்கு வந்து 20 அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். கண்டிஷனில் வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன செக் பண்ணுறேன்னா, ஏ வந்து பிஏ விட பெருசாக தான் இருக்குது இப்போது அடுத்தன. அப்போ வந்து நம்ம என்ன கண்டிஷன், அப்போ நான் பிரிண்ட் அப் என்ன பண்ணுறோன்னா, பி இஸ் கிரே, ஏ இஸ் கிரேட்டர் தேன், இப்போ வந்து பி தான் பெருசாக இருக்குது, அப்போ வந்து பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ அப்படின்னு அங்கே பிரிண்ட் ஆகணும் ஆன்சர் இல்லை. அப்போ வந்து பி இஸ் கிரேட்டர் தேன், பி இஸ் கிரேட்டர் தேன் ஏன்னு போட்டேன். இப்போ அந்த கண்டிஷன் எப்படி செக் பண்ணியிருக்கேன்னா, ஏ விட பி வந்து பெருசாக இருந்துச்சு. இப்போ 15 20 செக் பண்ணோம், அப்போ வந்து கண்டிஷன் தான் கரெக்டு. அப்போ கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் பி இஸ் கிரேட்டர் தென் ஏ நமக்கு ஆன்சர் வரணும். இப்போ வந்து நான் இப்போ கம்பேர் பண்ணிக்கிறேன், எரர் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். எரர் இல்லை. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா,
ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பிஎஸ் கிரேட்டர் தான் ஏன் வந்துட்டு இப்போ எனக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துட்டு. சப்போஸ் இதுவே வந்து அந்த இடத்துல வந்து 15க்கு பதிலாக ஒரு 35 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், 355 இருக்கட்டும். அப்படி இருந்தால் அந்த கண்டிஷன் வந்து இப்போ தப்பாகும், ஏ தான் வந்து பெருசாக இருக்குது, பி வந்து சின்னதாக இருக்குது. அப்போ வந்து இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் எதுவுமே வராது, ஜஸ்ட் பிளாங்காக உங்களுக்கு இருக்கும். இதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே பிரிண்ட் எந்த இதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, அதனால உங்களுக்கு இது பிளாங்காக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது கண்டிஷன் தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வேறு எதுவும் போட்டுக்கலாம், எல்ஸ் போட்டு பிரிண்ட் அஃப்ல வந்து திஸ் இஸ் அ ராங் கண்டிஷன், திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படியே இது பிரிண்ட் ஆகும். இப்போ அது கம்பைல் பண்ணிக்கிறோம் ஆன்சர். இப்போ நம்மளோட இது கண்டிஷன் தப்பு, அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஆன்சர் வரணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு. இதுதான் ஒரு இஃப்எல்ஸை பற்றி. இது இஃப் மட்டும் யூஸ் பண்ணிக்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன கொடுக்கும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும், வேறு தப்பாக இருந்ததுன்னா நமக்கு இதுவே பிரிண்ட் ஆகும், அப்படியே பிளாங்காக இருக்கும். இதே இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இது நம்மளுக்கு இதாகும், அப்படி கண்டிஷன் தப்பாக இருந்தது அப்படின்னா லாஸ்ட்டை நம்ம என்ன கொடுக்கணும் அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து ஏ வந்து ஏ ஈக்குவல் டு பின்னு கூட கொடுத்துக்கலாம். இப்படி ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா ரெண்டு இதுவுமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இதே நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி கேட்டுறேன். இப்போ நமக்கு இது ஆன்சர் என்ன வரும்னா திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வரும் ஆன்சர். திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக அப்படி வருதுன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆன்சர் வந்து பிஸ் கிரேட்டர் தான் ஏன்னு வரணும். நம்மளுக்கு இந்த ரெண்டுமே வந்து தப்பு தப்பாக இருக்குது, ஏ 355 இருக்குது, பி வந்து 20 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட், தப்பான ஸ்டேட்மெண்ட்னா எல்ஸுக்கு அப்புறமா உள்ளது தான் உங்கள் ரன் ஆகும். சப்போஸ் இதில் வந்து ஏ 350 கொடுத்துருக்கேன், அப்போ இந்த இடத்துல நான் 350 கொடுக்குறேன், கொடுத்தனா இப்போ கம்பைல் பண்ணுறேன் எனக்கு எந்த இடமே வராது. இப்போ நான் ரன் பண்ணுறேன் எனக்கு ஆன்சர் வந்து திஸ் இஸ் ஈக்குவல் அப்படி நம்ம இதில் மாற்றிக்கிடுவோம். இதில் வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல், இப்போ ரன் பண்ணுவோம். ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி சீக்குவல் வந்துட்டு. இந்த ரெண்டு சிம்பிள் வந்து ரெண்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து என்ன பண்ணுனா கண்டி இந்த நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும். அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ உள்ளது வந்து பிரிண்ட் ஆயிரும், அப்படி தப்பாக இருந்ததுன்னா லாஸ்ட்டில் எல்ஸுக்கு அப்புறம் உள்ளது பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட் லைன் போடுவோம், கமெண்ட் திஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் லைன். இது வந்து கமாண்ட் லைன், கமாண்ட் லைன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் கமாண்ட் லைன் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. கமாண்ட் லைன் வந்து நிறைய பேர் ப்ரோக்ராமிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு டெவலப்பர் மட்டும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்க வந்து வேலை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்து வேற ஒரு டெவலப்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க என்னென்ன லைன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல நான் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த வேரியபிள் வந்து நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து கமாண்ட் லைன் மூலமாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணால் அவங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அப்போ இந்த வேரியபிள் அவங்க இங்கே கால் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்ஜெக்டை இங்கே கால் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்கள வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். கம்பைலர் வந்து கமாண்ட் லைனை வந்து எடுக்கவே எடுக்காது. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஒரு எல்ஸ் பார்ட். உங்களுக்கு எப்போ ஆன்சர் வந்து தப்பாக வருதோ அப்போ வந்து எல்ஸில் உள்ளது வந்து இப்போ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ ஏ ஈக்குவல் டு பி இது நம்ம ரெண்டுமே இப்போ தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 35 கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு கமாண்ட்ல கம்பைலர் வந்து கமாண்ட் லைன் எடுக்கவே எடுக்காது, ஆன்சர் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இப்போ இப் கண்டிஷன் இப் எல்ஸ் பற்றி உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது அப்படியே லைட்டாக நீங்கள் போட்டு பாருங்கள், ஒவ்வொருத்தையும் உங்களுக்கு பார்த்துட்டே இருந்தால் புரியிற மாதிரியே இருக்கும். பட் வந்து நீங்கள் ரியல் டைம் உள்ளே செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே மறந்த மாதிரியே இருக்கும், எதுவுமே ஞாபகம் இருக்காது. அடுத்து வந்து நம்ம இதே மாதிரி அடுத்து வந்து ரெண்டு மூணு ப்ரோக்ராம் போட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம இஃப் எல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து இஃப் எல்சி பார்த்து அப்புறமா எல்ஸ் பார்ப்போம். எல்சி யூஸ் பண்ணுறேன் எப்படின்னு பார்ப்போம். அடுத்து இதில் வந்து
இப்போ அதே மாதிரி நான் ஜஸ்ட் இதில் வந்து ஒரு மூணு இது இப்போ டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஏபிசின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஏக்கு வந்து ஒரு 10, ஃபஸ்ட் நம்ம பண்ண மாதிரி பிக்கு வந்து 10. இப்போ வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்ன கண்டிஷன்லாம், இஃப் ஏ கிரேட்டர் தென் பிஆர் இருந்தால் பிரிண்ட் எஃப்லாம் நம்மளுக்கு என்ன வரணும்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்னு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா எல்சி ஃப்ளோ பண்ணுங்கிறது. எல்சி இப்போ வந்து ஏ லெஸ் ஆர் பி, ஏ லெஸ் ஆர் பியாக இருந்தால் அடுத்த இது வந்து பிரிண்ட் எஃப்ல வந்து ஏ இஸ் லெஸ் தென் பி அப்படி கொடுங்க. தென் வந்து அதுவும் இல்லை அப்படி அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று ஏ வந்து பியோட பெருசாக இருக்கணும், அப்படின்னா சின்னதாக இருக்கணும். அப்படி ரெண்டுமே அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா இட்ஸ் ஈக்குவல், மேபி அப்படின்னா அது ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ இட்ஸ் ஈக்குவல் அந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ நம்ம கண்டிஷன் போட்டாச்சு, அடுத்த இனிமேல் அப்படியே கம்பைல் பண்ணுவோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், நம்மளுக்கு ஸோ இட்ஸ் ஈக்குவல் வந்துட்டு. எதுக்குன்னா ஏ 10 நம்ம பிஎம் 10 கொடுத்துருக்கோம். இப்போ இதை நான் இப்போ மாற்றுறேன், ஏ 20 கொடுக்குறேன். இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, ஏ வந்து பி தான் பெருசாக இருக்குது, அப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து இஃப் எல்சி போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து இஃப் இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குது, கரெக்டான இது பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அடுத்து இது தப்பாக இருந்ததுன்னா எங்கே வரோம்னா அடுத்து எல்சி போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இஃப் மட்டும் செக் பண்ணோம், அது தப்பாக இருந்தால் எல்சி வந்துடும். இதில் அப்படி கிடையாது, இது தப்பாக இருந்தால் அடுத்து எல்சி போகிறோம், இதுவும் தப்பாக இருந்தால் அடுத்து நம்ம எல்சி போகிறோம்னா போட்டுக்கலாம், அடுத்தும் எல்சி போகிறோம்னா போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே தப்பாகிட்டு அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து எல்சி போட்டு இதை அப்படியே முடிச்சுக்கலாம். இதுதான் அதில் உள்ள ஒரு பேசிக்கான இப்பல்சிக்குள்ளது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் நினைக்கிறேன், இப்போ இப்பல்சிக்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அடுத்து நம்ம வந்து ஃபர்தராக அடுத்து வந்து இதிலேயே அடுத்து என்ன நிறைய இருக்குது, உங்களுக்கு வந்து லூப்பிங் இருக்குது, தென் வந்து பாயிண்டர்ஸ் இருக்குது, தென் நம்ம கேரக்டரிஸ்டிங்காக என்ன பார்க்கல. இதை வந்து நம்ம அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிங்காக நம்ம அடுத்து இதில் பார்ப்போம். அதை இப்போ அடுத்து வந்து கான்ஸ்ட் கீவேர்ட் பற்றி பார்ப்போம். கான்ஸ்ட் கீவேர்ட்னா என்னென்னா அதோட ஸ்பெல்லிங் நான் உங்களுக்கு எழுதி போட்டுறேன். கான்ஸ்ட் கீவேர்டை வந்து நம்ம எப்போதுமே வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது, இட்ஸ் எ வேரியபிள் டிக்ளரேஷன். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சீல நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை கேட்பாங்க, கான்ஸ்ட் கீவேர்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் இதை சொல்லிக்கலாம், இட்ஸ் எ வேரியபிள் டிக்ளரேஷன். ஒன்ஸ் இட்ஸ் ஒன்ஸ் வி ஃபிக்ஸ் அ வேல்யூ தென் வி கான்ட் சேஞ்ச் த இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம கான்ஸ்ட் கீவேர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்ட் கீவேர்டு எங்கே அப்ளை பண்ணுவோம்னா அது வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது தான் கான்ஸ்ட்ங்கிற கீவேர்டாக யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் டேட்டா டைப் இப்போ இன்ட்டு ஏன்னா போடுறோம்னா இப்போ ஏ வந்து அதில் ஒரு வேரியபிள். அந்த மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறது தான் கான்ஸ்ட் கீவேர்டு. இப்போ நான் கான்ஸ்ட் கீவேர்டை வச்சு ஒரு ஏங்கிற வேரியபிளுக்கு வந்து நான் இப்போ 10 நான் அசைன் பண்ணுறேன்னா அடுத்து வந்து அந்த 10ங்கிற ஏக்கு வந்து 10 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நம்ம 10 போல 15 20 35 அந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. கான்ஸ்ட் கீவேர்டு மூலமாக வந்து நம்ம ஒரு வேல்யூஸ் கொடுத்துட்டோம்னா அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது, இட்ஸ் ஏ ஃபிக்ஸடு அந்த மாதிரி ஆயிரும். அது வந்து ஓவர் ரைட் நம்மளால் பண்ண முடியாது. அப்படி நம்ம ஓவர் ரைட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கம்பைலேஷன் எரர் வரும். இந்த கொஸ்டின் கூட மேஜர் நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்கும், கான்ஸ்ட் கீவேர்னா என்னது, அதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது என்ன ஆன்சர்னா கான்ஸ்ட் இஸ் ஏ வேரியபிள் டிக்ளரேஷன், ஒன்ஸ் வி கேவ் ஃபிக்ஸ் த வேல்யூ தென் வி கான்ட் சேஞ்ச் த வேல்யூஸ் அந்த மாதிரி சொல்லிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி கேட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் ஆஸ் யூஷுவலாக நம்ம போடுற மாதிரி ஹெட்டர் ஃபைல்ஸ் போட்டிருக்கேன், தென் வந்து மெயின் ஃபங்க்ஷன், தென் வந்து கெட்ஸ் கெச் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக டேட்டா டைப் போடணும். டேட்டா டைப் போட்டால் தான் அது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற வேரியபிள் வந்து இன்ட்டா ஃபோட்டா கேரக்டரா ஸ்ட்ரிங்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து தனியாக வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணவே முடியாது, ஒரு டேட்டா டைப் இருந்தால் தான் நம்மளால் வந்து வேரியபிளே டிக்ளேர் பண்ண முடியும்.
அப்பதான் நம்மளுக்கு வந்து வேரியபிள் வந்து நமக்கு எந்த ஃபார்மட்ட நம்ம சொல்ல முடியும், அது வந்து டேட்டா டைப் வச்சு நம்மளால வந்து சொல்ல முடியும் நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் போடுவோம். டேட்டா டைப் போட்டு இப்போ நான் இன்ட் வந்து ஏ ஈக்குவல் டு, இப்போ நான் இன்ட் ஏ ஈக்குவல் டு ஒரு 10 நான் அசைன் பண்றேன். இப்போ இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கான்ஸ்ட் நான் இப்போ ஒரு யூஸ் பண்ண போறேன். கான்ஸ்டன்ட் ஒரு கீவேர்டை இப்போ இதில் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நான் இதை அப்படியே பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் எஃப்ல வந்து இந்த ஆன்சர் இஸ்னு போட்டு இப்போ நம்ம இன்ட்டு வேல்யூ நம்ம போட்டால் வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து நம்ம கண்டிப்பாக டி கொடுக்கணும். இப்போ நான் ஃபோர்ட்டு கொடுத்துருந்தேன்னா நான் வந்து எஃப் கொடுக்கணும். இப்போ நான் இன்ட்டு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன், அதனால வந்து நான் டி கொடுக்கணும். கொடுத்து எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன வேல்யூஸ் வரணும்னா எனக்கு ஏவோட வேல்யூஸ் வரணும். ஏவோட வேல்யூ வந்து இங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஏ யூஸ் பண்ணி ஆகணும். ஏ யூஸ் பண்ணி செமிக்கல் கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஏக்கு வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 10 வேலை வந்து 30 கொடுக்குறேன். 30 கொடுத்து நான் இப்போ கம்பைல் பண்ணுறேன் இதை. ஸோ கம்பைல் பண்ணால் எனக்கு வந்து 2 காட்டுது, பிரிண்ட் ஆஃப் ஷுட் ஹவ் ப்ரோடோடைப். ஸோ சாரி, பிரிண்ட் ஆஃப் வந்து நம்ம தப்பா அடிச்சிட்டோம், அதான் நமக்கு எரர் காட்டுது. பிரிண்ட் ஆஃப் இப்போ வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு எரர் காட்டுது. என்ன எரர் காட்டுதுன்னா கனாட் மாடிஃபை கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு கான்ஸ்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கான்ஸ்ட் வந்து நம்மளால வந்து மாற்றவே முடியாது. இப்போ நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ 8:30 கொடுக்குறேன், அதனால மாற்றவே முடியல. இப்போ நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும், எந்த எரருமே இல்லை. தென் வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ அந்த ஆன்சர் இஸ் 10 நம்மளுக்கு இப்போ ஆன்சர் வந்துடும். இதில் கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துவாங்க. இப்போ அந்த ஆன்சர் இஸ் 10 நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ வந்து கான்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளால் வந்து ஓவர் ரைட் பண்ணவே முடியாது. இப்போ நான் சப்போஸ் உங்களுக்கு வந்து கான்ஸ் கீவேர்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நான் இப்போ ஏ கோல்ட்டு 15 அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிட்டு நான் மறுபடியும் வந்து இதை வந்து கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ஆன்சர் வந்து மறுபடியும் என்ன இருக்குது, 10 வந்துருக்கு. பட் என்ன என்ன இருக்குது, நம்மளை வந்து கம்பைல் டைம் வந்து இந்த கம்பைலேஷன் எரர் வந்து நம்மளுக்கு வராது. பட் கான்ஸ்ட் வேல்யூ நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ கான்ஸ்ட் மூலமாக உங்களுக்கு இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். கான்ஸ்ட் கீ வேணா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கான்ஸ்ட் கீ வேணா நம்மளால் வந்து அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதே வேல்யூஸ் தான் மறுபடியும் இருக்கும். அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு வச்சா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வராது. என்ன வரும்னா கம்பைலேஷன் எரர், கம்பைல் எரர் வந்துடும், அவுட்புட் ஸ்க்ரீனே வராது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இனிமேல் இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் வேல்யூ வந்து நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ இன்ட் வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ இன்ட் வச்சு எப்படின்னா நம்ம இன்ட் ஏ கோல்ட்டு 5 டிக்ளேர் பண்ணி லாஸ்ட்டில் வந்து பிரிண்ட் அப்பில் வந்து ஏ வேல்யூஸ்னு போட்டு நம்ம இதில் வந்து என்ன பண்ணோம், இன்ட்னா வந்து நம்ம இதில் ஸ்லாஷ் டி கொடுக்கணும். அந்த ஆம்பஸ் இது பர்சன்டேஜ் டி கொடுத்து ஏன்னு கொடுத்தோம். ஏன்னு கொடுத்து இப்போ நம்மளுக்கு ரன் பண்ணும்போது வந்து ஆன்சர் வந்து 5 வந்து இது வந்து ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ளோட்னு கொடுக்கணும். ஃப்ளோட்னு கொடுத்து நம்ம இதில் என்ன பண்ணுவீங்க, அப்போ ஃப்ளோட் வேல்யூ சப்போஸ் இல்லை ஃப்ளோட் வேல்யூ வருது, அப்போ இதில் என்ன கொடுப்பீங்க, ஃப்ளோட்டு நம்ம வந்து இதில் வந்து எஃப் கொடுத்துக்கலாம். எஃப் கொடுத்து நீங்கள் இதை ரன் பண்ணி கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஃப்ளோட்டில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், 5.000. சப்போஸ் இதுவே வந்து நீங்கள் கேரக்டரில் கொடுக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா கேரக்டர் ஏன்னு கொடுத்து கேரக்டர் கொடுக்கணும். நீங்கள் வந்து இது கொட்டேஷன்லாம் கொடுக்க முடியும். இப்போ வீன்னு கொடுத்து இப்போ வீனாக கொடுக்குறேன். வீன் கொடுத்து இப்போ காயின் கொடுத்து இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளோட்னா எஃப் கொடுக்கணும், இன்ட்னா டி கொடுக்கணும், அதே மாதிரி கேரக்டர்னா சி கொடுக்கணும். இப்போ நான் அகெயின் இதை வந்து இது பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். இப்போ எனக்கு வீன் பிரிண்ட் ஆகிட்டு. ஸோ இதுதான் வந்து நான் இதுதான் நம்ம ஸ்டெப் எப்படின்னா இப்போ இன்ட்டு கேரக்டர் ஃப்ளோட்டு இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவோம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்லா இந்த இது டி தென் வந்து சி இருக்கு, தென் வந்து எஃப் இருக்கு, இதெல்லாமே வந்து ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மூலமாக வந்து தான் நம்ம வந்து அந்த வேரியபிளை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த வேரியபிள் எங்கே நம்ம கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம இதை வச்சு அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மூலமாக தான்
நம்ம கால் பண்ண முடியும். அதனால இதுக்கு பேர் வந்து ஸ்பெசிஃபையர்னு வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஃபார்மெட். என்ன ஃபார்மெட், இன்ட்டா, ஃப்ளோட்டா, கேரக்டர் அப்படின்னு. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபார்மெட் ஸ்பெசிஃபையரில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இது ஆட் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிப்போம். ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருவோம். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, எனக்கு மறந்துட்டு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சு பார்த்துருவோம். ஸ்ட்ரிங் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இதாகும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து சியில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கை டேட்டா டைப் வந்து நம்மளால் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம கேருங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம கேருங்கிறத யூஸ் பண்ணி அரே யூஸ் பண்ணால் நம்மளால் வந்து டேரெக்டாக இதை யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ண முடியும் டேரெக்டாக. ஸ்ட்ரிங்கிற டேட்டா டைப் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஏன்னு போட்டு நம்மளால் இதில் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம கேருங்கிற டேட்டா டைப் போட்டு அதுக்கு நம்ம சம் ஆஃப் ஒரு அரே ஃபார்மெட்டில் அதை ஸ்டோர் பண்ணி அப்புறம் வந்து நம்மளால் வந்து இந்த ஸ்ட்ரிங்குங்கிறத வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த சி ப்ரோக்ராமிங்கில். இப்போ வந்து நான் நேம் வந்து நான் இப்போ ஒரு வேல்யூஷன் 10 கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன் வெற்றின்னு. இப்போ அசைன் பண்ணிக்கிறேன் நேம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், பிரிண்ட் அப்பில் வந்து இந்த ஆன்சரிஸும் போட்டு நம்ம வந்து இன்டிஜருக்கு வந்து டி போடுவோம், தென் கேரக்டருக்கு வந்து சி போடுவோம். இப்போ ஸ்ட்ரிங்குக்கு வந்து என்ன போடுவோம்னா, ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம எஸ் போடுவோம். ஸ்ட்ரிங்கு நம்ம அரே இதில் போட்டுருவோம். ஸ்ட்ரிங் வந்து எஸ் போட்டு இந்த இடத்துல வந்து அந்த நேமோடய கால் பண்ணிடுவோம். கால் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணுவேன். ஒரு வார்னிங் ஆட்டுது, ஃபங்க்ஷன் கால் மிஸ்ஸிங். நம்ம இதில் கமாப்படவே இல்லை. இது இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆன்சரே வெற்றி வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த இதோட ஒரு ஃபார்மேட்டு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். டி தெரிஞ்சிருக்கும், சி தெரிஞ்சிருக்கும், எஃப் தெரிஞ்சிருக்கும், எஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக் வந்து எப்படி யூஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம இது வந்து கேரக்டர் வந்து அப்படியே நம்ம இதில் கொடுத்து பார்ப்போம். நம்ம இதில் வந்து டைரெக்டாக வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இப்படி வேல்யூ அசைன் பண்ணாமல் நம்ம வந்து இன்புட்டில் கொடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை வந்து இன்னொரு டைம் இப்படி வேணால் பார்த்துக்கலாம். இப்போ இதே இது நம்ம இன்ட்டில் கொடுத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இன்ட்ல கொடுத்து காட்டுறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு நான் இது பண்ணி காமிச்சிடறேன். பண்ணி காமிச்சிக்கப்புறமா நான் உங்களுக்கு இன்டர் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்புட்டில் உங்களுக்கு ஸ்கேன் ஆஃப்ல கொடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு செடி காட்டுறேன். இல்லை கேருங்கிற டேட்டா டைப் நேம்ங்கிறது வந்து அரையோட நேம். இது 10 இது கொடுத்துருக்கேன்னா 10 வந்து அரையோட சைஸ். நான் வந்து 10 வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எனக்கு 5 இருக்குது. இப்போ இதில் நான் 10க்கு மேலே வந்து சப்போஸ் நான் இப்போ ஒரு 2 கொடுக்குறேன்னா எனக்கு வந்து இதில் வந்து கம்பெனியில் எரர் வரும். எனக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு எரர் வரும், 2 மணி வரும். நம்ம இதில் 5 கொடுத்து நம்ம எத்தனை கொடுக்கணும் அது இதில் எத்தனை இது நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ, சைஸ் எத்தனை யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் கொடுத்துக்கலாம். சப்போஸ் 10க்கு மேலே யூஸ் பண்ணுறோம், 10 கொடுத்துக்கலாம். 20 கொடுக்கணும், 20 கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம 2 யூஸ் பண்ணுறோம், 2 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் டேட்டா டைப், தென் வந்து நேம்ங்கிறது வந்து அரையோட நேம், தென் 2ங்கிறது வந்து அரையோட சைஸ். இதான் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து சீல வந்து இப்படி யூஸ் பண்ணுவோம் கேரக்டர் டேட்டா டைப் மூலமாக தான். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இனிமேல் வந்து நம்ம அசைன் பண்ணதுக்கு பதிலாக இப்போ நம்ம அசைன் பண்ணி ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு வேல்யூ இப்போ நான் வெற்றி அசைன் பண்ணியிருக்கேன். அசைன் பண்ணாமல் நம்ம எப்படி வந்து இன்புட் வழியே கொடுத்து எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ என்னெல்லாம் வாங்க போகிறேன்னா என்னோடய சேலரி உடைய நேமும் வாங்க போகிறேன். சேலரி வந்து நான் இன்ட்ரில் வச்சுக்கிறேன். இப்போது சேலரி வந்து இன்ட்ரில் வச்சுக்கிறேன். தென் வந்து நேம் வந்து நான் இப்போ ஸ்ட்ரிங்கில் தான் வாங்க போகிறேன். ஸோ வந்து கேரக்டர் நேம் வந்து அதே மாதிரி இப்போ ஒரு 10 கொடுத்துக்கிறேன். 10 or 15 கொடுத்துக்கிறேன். ஃபுல் நேம் கொடுக்க போகிறேன் என்னோட நேம் வந்து, அதனால் 15 கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் இதை நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா பிரிண்ட் அப்பில் வந்து என்ட்ரிவர் நேம் அண்டு சேலரின்னு கேட்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரணுமா, இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான், அது பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தரணுமான்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இல்லை, நிறைய பேருக்கு தெரியும் பட் நான் தெரியாதவங்க கூட இதில் இருப்பாங்க. அந்த ஒரு ரீசன்க்காக தான் நான் இது உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து ஸ்கேன் ஆஃபில் வந்து இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போடணும்னா சேலரிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டி போட்டு கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், டின்னு கொடுத்துக்கிறோம். அப்புறம் ஸ்ட்ரிங் வாங்க போகிறோம். ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம என்ன ஃபார்மெட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுவோம்னா எஸ் யூஸ் பண்ணுவோம்.
எஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஏஜுக்கு வந்து வேரியபிள் அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஆம்பர் சிம்பிள் போட்டு சேலரின்னு போடுறோம். தென் வந்து கமா போட்டு வந்து நேம்க்கு வந்து நம்ம வந்து அரேவோட நேம்க்கு வந்து நம்ம எப்போதுமே இது அட்ரஸ் வந்து லொக்கேட் பண்ண வேண்டியதில்லை. அரேவோட நேமே வந்து ஒரு பாயிண்டராக அது வந்து ஆக்ட் பண்ணுவோம். அதனால் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஆம்பர் சிம்பிள் போட வேண்டிய தேவை கிடையாது. டைரெக்டாக நம்ம நேம் வந்து போட்டுக்கலாம். நேம்னு போட்டு பிரிண்ட் அப்பில் வந்து நம்ம அப்படியே வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் பிரிண்ட் அப்பில் வந்து நம்ம ஆன்சர் அப்படியே இது பண்ணிடுவோம். பிரிண்ட் அப்பில் வந்து the answer is னு போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நேம் வரணும். அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதில் நேம் போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ் போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து டி போட்டுக்கிறேன் இன்ட் வர்றதுக்கு. அதுக்கப்புறமா நான் ரெண்டே இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நேம் வரணும். அதுக்கப்புறமா வந்து என்ன வரணும்னா ஏஜ் வரணும். ஏஜில் சாரி சேலரி வரணும். இது அப்படி நான் இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு எந்த இதுவுமே இருக்கா நினைக்கிறேன். கம்பேர் பண்ணி வைப்போம். ஒரு இரமே இல்லை. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி ஃபஸ்ட்டு எனக்கு என்ட்ரிவர் நேம் அண்ட் சேலரி கேட்குது. நேம் வந்து நான் வெற்றி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆன்சர் இஸ் நம்மளுக்கு தப்பாக வந்திருக்கு என்ன இருக்கு வந்துருக்கு பார்ப்போம். இதில் இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மட்டும் மாற்றி போட்டிருக்கோம். அதை நேராக போட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நேம் அப்புறம் சேலரி போட்டுவாங்க. இப்போ கம்பேர் பண்ணுங்க. நேம் வந்து இப்போ கொடுக்குறேன். ஏஜ் 25. இதில் வந்து உங்களுக்கு நேம் இஸ் வந்து ஃபஸ்ட் நேம் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அது ஏஜ் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். நம்ம தனித்தனியாக கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் நேம் மட்டும் அந்த நேமை செலக்ட் தனித்து சேர்த்து வாங்கியிருக்கேன். தனித்தனியாக ஸ்கேன் அப் வாங்கினா கூட வாங்கிக்கலாம். தனித்தனியாக வாங்கினா நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ஒரு இது வாங்கணும். தென் வந்து இதுக்கு அடுத்து நான் இன்னொரு ஸ்கேன் அப் வாங்க வேண்டியிருக்கோம். இப்படி ரெண்டு இது வாங்கி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியே பண்ணலாம் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஃபேக்டரியில் ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மேக்ஸிமம் ஆஃப் கேக்குற வந்து என்ன ப்ரோக்ராம் கேட்பாங்கன்னா ஃபேக்டரியில் ப்ரோக்ராம் தான் கேட்பாங்க. அதனால் இந்த இதில் வந்து நம்ம ஃபேக்டரியில் ப்ரோக்ராம் எப்படி போடுறோன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்கூலில் எந்த நீங்கள் ஒரு காம்படிஷன் போகிறீங்க எங்கே போகிறீங்கனாலும் பேசிக்காக இருக்கிற ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக ஃபேக்டரியில் இருக்கும். ஃபேக்டரியில் என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இப்போ 5 இருக்கும்னா ஃபேக்டரியில் என்ன வரும், 5 × 4 × 3 × 2 × 1 வரும். அந்த மாதிரி இதே 4 இருந்தால் அது அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் வரும். அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இது வச்சுக்கோங்க. இப்போ சம் ஆஃப் டிஜிட்னா இப்போ 1, 2, 3 சம் ஆஃப் டிஜிட் போட்டிங்கன்னா 3 + 2 + 1 வந்து உங்களுக்கு 6 வரும். இப்போ 12 சம் ஆஃப் டிஜிட் வந்து 3 வரும். இந்த மாதிரி வந்து சம் ஆஃப் டிஜிட்டு, பாலிண்ட்ரோம், ஃபேக்டோரியல் இந்த மாதிரி பேசிக்காக நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேக்டோரியல் பார்ப்போம். அப்புறம் ஃபர்தராக வந்து பாலிண்ட்ரோம் இது கண்டுபிடிக்கிறது, தென் வந்து சம் ஆஃப் டிஜிட் அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பேசிக்கான இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுனால நான் இப்போ ஒரு நம்பர் வந்து இன்புட்டில் வாங்க வேண்டியிருக்கேன். நான் ஃபேக்டோரியலுக்கு இப்போ நான் 5 கொடுக்குறேன்னா அதை வந்து நான் இன்புட்டில் கொடுக்க வேண்டியிருக்கோம். அதனால் நான் இப்போ இன்டர் நம்பர் வந்து நம்பர் ஒன்று வாங்கிக்கிறேன். தென் வந்து ஃபேக்டோரியல் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நான் அதனோட வேல்யூஸ் கொடுத்து நான் இப்போ 1 கொடுக்குறேன்னா
அதை ஒன்றை மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை வந்து அது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதனால இப்போ நான் ஒன்று அசைன் பண்ணிக்கிறேன். இது 2, 3 எதுக்காக கொடுக்குறோம், நாங்கள் நான் ஃபர்தர் அவுட்புட் வரும்போது நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இப்போ பிரிண்ட் அப்பில் வந்து என்டர் த நம்பர்னு மட்டும் நம்ம ஒரு இது வேற வாங்கிக்கலாம். தென் ஸ்கேன் அப்பில் வந்து இப்போ நம்ம இன்புட் ஒன்று வாங்க போகிறோம். அதனால ஃபார்ம் ஸ்பெசிஃபையர் வந்து டி போட்டு இன்புட் வந்து இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம், நம்பருங்கிறது தான் நம்ம இதில் வாங்க போகிறோம். அந்த நம்பர் சிம்மை எதுக்காக சிம் போடுறோம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அட்ரஸ் அந்த வேரியபிளோட அட்ரஸ் லொக்கேட் பண்ணுறதுக்காக போடுறோம். தென் இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நம்ம வந்து லூப்பிங் போட போகிறோம். லூப்பிங்னா இப்போ வந்து 5 நம்ம ஆட்டோமேட்டிக்காக 5, 4, 3, 2, 1 நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் வந்துட்டே இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்து இப்போ 1 அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 5 கொடுத்தா என்ன ஆகும், 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இதாகிட்டே வரும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து. ஃபஸ்ட்டு வந்து ஐ கூட நம்ம 1 இப்போ நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஐ கூட 1 அசைன் பண்ணி ஐ வந்து எத்தனை நம்ம கொடுக்குற நம்பர் வரைக்கும் போகணும். இப்போ நான் 1 கொடுக்குறேன்னா, இப்போ 5 கொடுக்குறேன்னா என்ன ஆகும்னா 1, 2, 3, 4, 5 5 வரைக்கும் எனக்கு மல்டிபிளேஷன் ஆகும். இப்போ 10 கொடுக்குறேன்னா எனக்கு 1 வரைக்கும் போகும். அது வந்து எப்படி இதாகும்னா ஓடணும்னா ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும் ஐ ப்ளஸ் ப்ளஸ். அதனால நம்ம இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கோம் இதில். தென் வந்து இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த ஸ்டெப் வந்து ஃபேக்டோரியல். இதில் தான் நம்ம இதுதான் நம்ம ஃபேக்டோரியோட கான்செப்ட். இப்போது இதில் இப்படி கொடுத்து இதை வந்து ஐயை வந்து மல்டிபிள் பண்ணிடுறேன். இந்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ ஒரு 5 கொடுக்குறோம்னா அதை வந்து 1 மல்டிபிள் பண்ணி அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ நான் நம்பரில் வந்து இப்போ ஒரு 5 கொடுக்குற இன்புட் அப்படின்னா அது வந்து ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி அந்த ஃபேக்டரி இடத்துல வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணி இப்போ 5 கொடுக்குறேன்னா நான் வந்து இடத்துல 5, 4, 3 இருந்து நம்ம 5 நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி 6 கொடுத்தா 6 இது கிடைக்கும். அந்த மாதிரி மொத்தமாக கொடுத்து இது வந்து 1 ஸ்டோர் பண்ணி நமக்கு வந்து ஃபேக்டில் வந்து நமக்கு அப்படியே வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஆன்சர் ரீசன் போட்டு இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் போடுவாங்க டின்னு. இதை போட்டு நம்ம இந்த இடத்துல என்ன டிஸ்பிளே பண்ண போனால் ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் இதில் இதில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூஸ் வந்து நம்ம இதில் அப்படியே டிஸ்பிளே பண்ண போகிறோம். தென் இதை வந்து கம்பைல் பண்ணுங்கள். ஒரு ஏதாவது கார்டு தான் டிஃபைன் சிம்பிள். ஸோ இதுக்கு இதை வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை. இன்ட்டு போட்டுவாங்க, இன்ட்டு போட்டு டிக்ளேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுலேயும் கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம், அது நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறதுக்கு போல இப்போ நீங்கள் மேலே டிக்ளேர் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ இன்ட் ஐன் போட்டு கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்படிலாம் கீழே போடணும் போட்டுக்கலாம், இதெல்லாம் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ற நம்பர் வந்து இப்போ 3 கொடுக்குறேன்னா என்ன சொல்கிறது, எனக்கு 4, 6 வருது. 3 × 2 × 1 3 × 6 வருது எனக்கு கரெக்டாக. இப்போது இதே இந்த இடத்துல வந்து 1 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா அப்படியே 2 எனக்கு மல்டிப்ளை ஆகும். இந்த இடத்துல ஃபேக்ட் 1 பண்ணால் 2 அசைன் பண்ணியிருந்தாலும் எனக்கு என்ன ஆகும்னா 6 ஒரு இடத்துல வந்து நமக்கு 12 வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு 3 வந்து நம்மளுக்கு 6 வந்துச்சா, இப்போ வந்து அப்படியே அதை டபுள் மடங்கு அப்படியே. இப்போ இதுவே நான் இப்போ 16 3 கொடுத்தா எனக்கு அதை அப்படியே இன்னும் இதாகும். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 2 கொடுக்கும்போது நமக்கு என்னாச்சு, 6 வந்துச்சு. அப்புறம் 1 கொடுக்கும்போது நமக்கு 6 வந்தது. 2 கொடுக்கும்போது 12 வந்துச்சு. இப்போ வந்து 18 வந்து 4 கொடுத்தா நமக்கு 24 வரும். அப்படியே இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதில் 1 கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு தடவை மல்டிப்ளேஷன் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக 3 × 2 × 1 வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். தென் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம ஃபேக்ட் வந்து ஃபஸ்ட்டு 1 அசைன் பண்ணுறோம். தென் வந்து ஒரு நம்பர் வாங்குறோம். தென் வந்து இந்த ஃபார் லூப்பில் கொடுக்குறோம். தென் வந்து அதை மல்டிப்ளை பண்ணுறோம். டிசெண்டிங் ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட கான்செப்ட். தென் வந்து ஃபேக்ட் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுறோம். இது உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேக்டரி வந்து ஒரு ஈஸியான ப்ரோக்ராம். நீங்கள் வந்து இந்த லைன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபேக்டிகல் ஃபேக்டைண்டு அந்த ஐ வச்சுக்கோங்க. தென் வந்து ஃபேக்ட் வந்து 1 அசைன் பண்ணுறோம், அவ்வளோதான். தென் வந்து இன்புட்டில் ஒரு நம்பர் கொடுத்து அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் கான்செப்ட் வந்து ஃபேக்டிகல் ஃபேக்டைண்டு ஐ, இதுதான் அந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். அதனால் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை அப்படியே இது பண்ணிக்கோங்க. இப்போ சிலாம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ ஒரு ஒன் ஹவர் தாண்டி போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கும் நான் இப்போ இதில் ரொம்ப அட்வான்ஸ்டாக உங்களுக்கு நடத்தலை. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கிறனால நான் உங்களுக்கு பேசிக்காக தான் நடத்திட்டுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்காக கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராம் படிக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சாலே போதும். அப்புறம் C++ படிப்பீங்க, ஜாவா படிப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஃபஸ்ட்டே உங்களால் வந்து எல்லாத்தையும் லேர்ன் படிக்க முடியாது. இப்போ இதை இப்போ தான் நீங்கள் இந்த ப்ரோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போ தான் நீங்கள் இந்த ப்ரோக்ராமிக்கிலேயே வந்திருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து நான் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக் எல்லாமே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் அந்த ப்ரோக்ராம் விட்டே வெளியே போயிடுவீங்க.
அதனால தான் உங்களுக்கு இப்ப நான் பேசிக்கான ஸ்டெப்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வந்து சியில் கொஞ்சம் ஐடியா இருந்தால் போதும், தென் சி ப்ளஸ் ப்ளஸ் போங்க, சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் கொஞ்சம் ஐடியா இருந்தால் போதும், அப்புறம் ஜாவா போங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிலையும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும், அதை வச்சு நம்மளால் வந்து ஃபர்தராக வந்து ஒர்க் பண்ண முடியும். எது 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 எதுக்கு அப்ளை பண்ணுறோம், தென் ஏதாவது ஒரு எரர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண தெரியணும், அந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும். நம்மளுக்கு வந்து கோடு எல்லாமே வந்து அவைலபிளாக நெட்டில் இருக்குது. ஸோ வந்து டீபக்கிங் மூலம் தெரிஞ்சாலே போதும். டீபக்கிங் மீன்ஸ் என்னென்னா, இப்போ எனக்கு இதில் ஒரு எரர் வந்தது, இப்போ நான் இதில் வந்து ஐயை வந்து நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை, அப்போ எனக்கு கம்பெயர் பண்ணும்போது ஒரு எரர் வந்தது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சம் ஆஃப் எரர் வரும், அப்போ வந்து உங்களுக்கு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதில் என்ன வருது, அன்டிஃபைன் சிம்பிள் ஐன்னு வருது. அன்டிஃபைன் சிம்பிள் ஐன்னு வந்து என்ன அர்த்தம்னா, அந்த சிம்பிளை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணவே இல்லை, அதனால தான் அன்டிஃபைன் சிம்பிள்னு வருது. இதே நான் டிஃபைன் பண்ணியிருந்தால் அது ஒரு டிஃபைன் சிம்பிள் ஆயிரும். இப்போ தான் அதை அன்டிஃபைன் பண்ணாது, இந்த டிஃபைன் பண்ணவே இல்லை. ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஒரு இது யூஸ் பண்ணுறோம்னா அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணால் தான் அதை வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஐயன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து நான் டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம டேட்டா. இது வந்து எனக்கு ஐ வந்து ஒரு இன்ட்டாக இருக்கணும், ஒரு ஃப்ளோட்டாக இருக்கணும், அப்படி டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ஐ. இப்போ அதே மாதிரி பிரிண்ட் அப்போ வந்து இப்போ எஃப் போடாமல் விட்டுட்டேன், இப்போ ஏதாவது சம்திங் ஒரு இது போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், நம்ம ஆல்ரெடி அதை பார்த்தோம், ப்ரோட்டோடைப் வரும். ஃபங்க்ஷன் இப்போ பிஆர்ஏ ஸ்டுடியோ ப்ரோட்டோடைப், அதுக்கும் ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குது, அந்த ப்ரோட்டோடைப் ஃபாலோ பண்ணால் நம்மளால் பண்ண முடியும். பிரிண்ட் அப்னா அவங்களே ஒரு ப்ரீ டிஃபைண்டாக ஒரு இது வச்சுருப்பாங்க, நீங்கள் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணால் அது கண்டிப்பாக பிரிண்ட் அப் யூஸ் பண்ணி ஆகணும், ஸ்கேன் அப்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு இது யூஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க, இதுக்கும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் என்னென்ன இதுக்கு என்னென்ன வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் கட்சி கட்சி யூஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு அவங்க சொல்லியிருக்கேன், கீபோர்டுலேயே ஒரு இன்புட் கொடுக்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். கீபோர்டுலேயே ஒரு யூஸர் இன்புட் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கட்சி கட்சி யூஸ் பண்ணணும், அப்போ தான் அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக தெரியும். தென் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணால தான் ஆட்டோமேட்டிக்காக ஐட்ரேஷன் நடக்குது, 5, 4, 3, 2, 1 கூட இருக்குது. அப்படின்னா நம்மளாக மேனுவலாக ஒவ்வொரு நம்பராக கொடுத்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஃபார் லூப்னா அப்படி கிடையாது, நம்மளாக ஜஸ்ட் ஒரு டைம் ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நம்பரை கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லூப்பிங் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபார் லூப்பு அதே மாதிரி தான், தென் வந்து ஒய் லூப் எல்லாமே ஒரு சம ஒரு ஹைட்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். தென் ஓகே, தென் வந்து அடுத்து நம்ம வந்து இப்போ ஸ்கேன் ஆஃப் போயிலாகவே நம்ம கெட் யூஸ் பண்ணலாம், கெட்டஸ் புட்டஸ் அந்த கெட் இருக்கு, கெட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கேன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் இது பண்ண முடியும். அந்த மாதிரி இதை வந்து நம்ம இதில் பார்ப்போம், நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். தென் வந்து அரைஸ் இருக்குது, அரைஸ் நம்ம இன்னும் ஓரளவுக்கு ஃபுல்லாக பார்க்கல, ஜஸ்ட் பேசிக் மட்டும் தான் பார்த்துருக்கோம், அதனால் அரைஸ் பார்ப்போம். அரைஸ் இந்த ஸ்கேன் ஆஃப் பார்த்து கூட அரைஸ் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இதை பற்றி தெரியும். தென் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு இன்புட்டை ஒரு லைனை வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கேன் ஆஃப் கொடுத்துட்ருந்தோம். இன்புட்டில் வந்து ஒரு கீபோர்டில் நம்ம ஒரு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஸ்கேன் ஆஃப்னு யூஸ் பண்ணோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குன்னா கெட்ஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அந்த கெட்ஸுங்கிற கீவேர்டு வந்து ஒரு ஸ்கேன் ஆஃபோட ஆல்டர்னேட்டிவ். பட் வந்து நம்ம ஸ்கேன் ஆஃபில் பண்ணுறது எல்லாமே கெட்ஸில் யூஸ் பண்ண முடியாது, ஸ்கேன் ஆஃப் வந்து எல்லா டேட்டா டைப்ஸுமே ரீட் பண்ணுவோம், பட் வந்து கெட்ஸ் அப்படி கிடையாது, கெட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ரீட் பண்ணோம். உங்களுக்கு நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் வந்து நான் இதில் ஒரு ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் அது வந்து ரீட் பண்ணும், இந்த கெட்ஸுங்கிற கீவேர்டு. அதனால் இப்போ நான் கேரக்டர் நேம்னு போட்டு இப்போ ஒரு சைஸ் வந்து அரை சைஸ் வந்து ஒரு 10 கொடுத்துக்கிறேன். இப்போ பிரிண்ட் அப்பில் வந்து என்ட்ரி ஒரு நேம் அப்படின்னு இதில் ஒரு நான் வாங்கிக்கிறேன். தென் இந்த இடத்துல நான் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணால் தான் என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு இன்புட் கொடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணலாம், ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணால் அதில் இப்போ எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இப்போ எஸ்ன்னு கொடுத்து எஸ்ன்னு கொடுத்து இப்போ நான் டேட்டா நேம் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் இப்போ அட்ரஸ்ங்க லொக்கேட் பண்ண முடியல, இதுக்கு நிறைய நேமே வந்து இப்போ ஒரு அது ஒரு பாயிண்டராக இருக்கும் அதில். அதனால் நம்ம இதில் வந்து ஒரு ஆம்பர்சன் சிம்பல் போட்டு அட்ரஸோட வேரியபிள் வந்து லொக்கேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால் இந்த இடத்துல வந்து ஆம்பர்சன் போட முடியல. இப்படி போட்டால் அது வந்து நம்ம கீபோர்டுலேயே நம்மளோட நேம் கொடுத்துக்கலாம். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம்னா கெட்ஸ் அப்படிங்கிற கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நேம் அப்படியே போட்டுக்கலாம், நேமை போட்டு தென் வந்து அப்படியே லாஸ்ட்டை வந்து பிரிண்ட் அப்பில் வந்து யுவர் நேம் இஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல வந்து ஃபார்மட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். சியில் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து டேட்டா யூஸ் பண்ண முடியாது, நம்ம கேரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணியே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங்னு போட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே நேமை இதில் கால் பண்ணிக்கிறேன் ரெஃபர் பண்ணுறதுக்காக. தென் வந்து இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், இதை கம்பைல் பண்ணுறேன். இப்போது இதில் என்ட்ரி ஒரு நேம் கேட்குது, நான் வெற்றின் கொடுக்குறேன். இப்போ யுவர் நேம் இஸ் வெற்றின் இதில் வந்துட்டு நம்ம இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஸ்கேன் ஆஃப் கொடுத்தா தான்
நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்ல எல்லாமே நம்ம வந்து ஸ்கேனாக கொடுத்தாதான் நம்மளால் வந்து கீபோர்டில் வந்து இன்புட் கொடுக்க முடியும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கீபோர்டில் நம்ம ஸ்கேனை யூஸ் பண்ணாமல் கெட்ஸுங்கிற கீபோர்டுகளை மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு இன்புட்டை வந்து கெட் பண்ணுறோம். ஸ்கேனப்புக்கும் கெட்டஸ்க்கு இப்போ என்ன வித்தியாசம்னா, ஸ்கேனப்பில் வந்து நீங்கள் எல்லா டேட்டா டைப்பையும் வந்து ரீட் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம் மீன்ஸ் எல்லா டேட்டா டைப்பையும் வந்து நீங்கள் இன்புட்டில் கொடுத்துக்கலாம். லைக் வந்து அது கேரக்டராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இன்டாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். பட் வந்து கெட்ஸுங்கிற கீவேர்டு வழியாக வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் வந்து ரீட் பண்ண முடியும். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் இப்படி கொடுத்து பாருங்க, நம்மளுக்கு வந்து இப்போ இதில் எரர் வரும். எதுக்காகனா கேனாட் கன்வெர்ட் இன் டூ கேரர் அப்படின்னு நம்மளுக்கு எரர் வரும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து கெட்ஸுங்கிற கீவேர்டில் வந்து ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்மளால் ரீட் பண்ண முடியும். அதை விட்டு நம்ம இன்ட்டு இப்போ நான் இன்ட்டில் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு அப்படியே இன்ட்டை வந்து நான் இன்புட்டில் கொடுக்குறேன்னா நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எரர் வரும் நம்மளுக்கு இந்த இடத்துல. இன்ட்டு நான் ஏன்னு கொடுத்துட்டேன், இப்போ கெட்ஸில் வந்து நான் ஏ வாங்குறேன்னா எனக்கு வந்து அதில் வந்து வரவே வராது. அன்டிஃபைன் சிம்பிள் நேம் வருது, தென் வந்து நம்ம அன்டிஃபைன் சிம்பிள் நேம் கூட நம்ம இதில் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்டிஃபைன் சிம்பிள் நேம் நம்ம அதை யூஸ் பண்ணவே இல்லை, இந்த இடத்துல நம்ம ஏ கூட கொடுத்துக்கலாம். டூ எரர் கார்டு நம்மளுக்கு வந்து கெட்ஸ் வந்து இதில் அவங்களுக்கு ஃபஸ்ட் எரர் பாருங்க, கேனாட் கன்வெர்ட் இன் டூ கேர், அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. தென் வந்து கெட்ஸ்க்கு வந்து கேரக்டர் மூலமாக தான், கேரக்டர் மட்டும் தான் நம்மளால் வந்து கெட் பண்ண முடியும் ஸ்ட்ரிங்கை. ஸோ உங்களுக்கு கெட்ஸுக்கும் இப்போ வந்து தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், கெட்ஸுக்கும் ஸ்கேனப்பும் என்ன வித்தியாசம்னு. ஸ்கேனப்பில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ரீட் பண்ணிக்கலாம், இன்ட்டு ஃப்ளோட்டு கேர ஸ்ட்ரிங் எல்லாமே. பட் வந்து கெட்டஸில் கெட்ஸில் வந்து நீங்கள் ஒன்லி ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நம்மளால் வந்து இன்புட்டில் கொடுக்க முடியும். இதே மாதிரி வந்து இதுதான் இருக்குது, புட்ஸ் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து கெட்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்கேனப்போட ஆல்டர்னேட்டிவ், புட்ஸுங்கிறது வந்து அது இதோட ஆல்டர்னேட்டிவ்னா அது வந்து ஒரு பிரிண்டப்போட ஆல்டர்னேட்டிவ். அதுக்கு வந்து இப்போ லைக் அதுக்கு வந்து நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் அதில் வந்து இன்ட்டிஏன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் அப்பில் வந்து நான் இப்போ எதுவுமே கொடுக்கல, புட்ஸுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு டூ இயர்ஸ் காட்டுது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் கேரக்டர் ஏ 10 கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எந்த இடமே காட்டல. இப்போ எனக்கு என் டூர் நேம்ங்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் பிரிண்ட் ஆகிட்டு, இப்போ நான் வெற்றி கொடுக்குறேன், யுவர் நேம் இஸ் வெற்றி நம்ம கரெக்டாக வந்துட்டு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஒரு நேம்னு தெரிய வைக்கிறது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் அப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை, டேரெக்டாக புட்ஸுங்கிறத யூஸ் பண்ணிட்டேன். ஸோ புட்ஸுங்கிறது வந்து ஒரு பிரிண்ட் அப்போட ஒரு ஆல்டர்னேட்டிவ், கெட்ஸுங்கிறது ஒரு ஸ்கேன் ஃபோட ஆல்டர்னேட்டிவ். பட் இந்த ரெண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன, நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நம்மளால் வந்து ரீட் பண்ண முடியும். அதாவது சம் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது, இன்ட் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, கேர் இருக்குது, அதெல்லாம் நம்மளால் வந்து இதில் வந்து ரீட் பண்ண முடியாது. இதுதான் இதில் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெட்ஸ் அண்ட் ஸ்கேன், வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புட்ஸ் அண்ட் பிரிண்ட் அப் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது என்னென்னா, கெட்ஸ் கிவர் ரீட் ஓன்லி ஸ்ட்ரிங் டேட்டா டைப், பட் ஸ்கேன் ஆஃப் டேட்டா டைப் இஸ் ரீட் ஆல் த டேட்டா டைப்ஸ் லைக் இன்ட் ஃப்ளோட் கேர் ஸ்ட்ரிங். ஸோ இப்படி ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சின்ன சின்ன டேம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுட்டாலே ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். தென் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சி ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு ஈஸியாக தென் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம இன்னும் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு. சில வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கல, தென் வந்து லூப்பு பார்க்கல. இன்னும் லூப்லாம் லைட்டாக தான் பார்த்தோம், ஃபார் லூப்லாம் இன்னும் இருக்குது, ஃபார் லூப் இருக்குது, ஒயில் லூப்பு. தென் வந்து ப்ரோக்ராம் உங்களுக்குலாம் வந்து இப்போ பேரின்ட்ரோம் ப்ரோக்ராம், இதில் வந்து சம் ஆஃப் டிஜிட் ப்ரோக்ராம்லாம் நிறையா என்ன சொல்லித்தரேன் சொல்லியிருந்தேன். தென் இன்னும் பாயிண்டர்ஸ் இருக்குது, தென் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாதி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் பாதி இருக்குது. இந்த வீடியோவே நம்மளுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஒர்க் மேலே, ஒரு ஒன் ஹவருக்கு மேலே போயிடுச்சு. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இதை வந்து நம்ம ஒரு பார்ட் ஒன்னாக எடுத்துக்கலாம். பார்ட் டூவில் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க வீடியோவை. பட் இந்த இந்த பார்ட் ஒன் பார்த்தாலே உங்களுக்கு போதும், ஓரளவுக்கு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே இந்த இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டேன். தென் உங்களுக்கு இதை விட இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தென் பார்ட் டூவில் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து பேசிக்கான ப்ரோக்ராம் பார்ப்போம். தென் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி, தென் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்ஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் ஃபர்தராக பார்ப்போம். நான் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஹெட்டர் ஃபைல் எதுக்காக போடுறோம்னா,
நம்ம கீழே யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா ஹெட்டர் ஃபைல். ஸோ உங்கள்கிட்ட யாராவது வந்து ஹெட்டர் ஃபைல் எதுக்காக ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா, கீழே நம்ம பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த எஸ்டிடிஓயோ இந்த கோனியோ இந்த மாதிரிங்கிற லைப்ரரிக்குள்ள தான் இருக்கும். அந்த லைப்ரரி நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அந்த ஒரு ரீசன்க்காக தான் நம்ம வந்து இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சு உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக நீங்கள் என்ன சொல்லலாம். ஸோ உங்கள்ட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட வந்து சம் ஆஃப் மணி இருந்தால் உங்களை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுனு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட வந்து இந்த எஸ்டிஐக்கு வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் நம்மளால் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக வந்து ஹெட்டர் ஃபைல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த இது நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணால் நம்மளால் வந்து ஆக்சஸ் இது பண்ண முடியும். தென் வந்து மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்போதுமே மெயின் ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிறதே மெயின் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது, ஜாவா இருக்குது, எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நிறையா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நிறையா கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, நிறையா நம்ம போட்டு எழுதிக்கலாம். பட் ஏன்னா நம்ம எவ்வளோ எழுதினாலும் அது வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறது என்ன, கம்பைலர் வந்து ஃபஸ்ட்டு எதை ரீட் பண்ணணும்னா மெயின் ஃபங்க்ஷனாக ரீட் பண்ணும். இப்போ நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரும். இப்போ நிறையா மெம்பர் ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம், அது எழுதுன எல்லாத்தையுமே லாஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் கொண்டு வரும். ஸோ ஒரு கம்பைலருங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனாக ரீட் பண்ணும், அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரீட் பண்ணுறது, அதனால தான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப வித்தவுட் மெயின் ஃபங்க்ஷன் வந்து உங்களால் வந்து ப்ரோக்ராம் எழுதவே முடியாது. அது ஐ மீன் கம்பேர் பண்ணவே முடியாது, ரன் பண்ணவும் முடியாது. எதுக்காகனா கம்பைலர் ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து அது ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கான்னு தான் பார்க்கும், மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு தான் பார்க்கும். அதை பார்த்ததுக்கப்புறமா அது ஃபர்தராக வந்து கம்பைல் பண்ணால் ரன் பண்ணும். தென் வந்து கிளியர் ஸ்க்ரீன் வந்து எல்லாரும் கொடுத்துக்கோங்க. கிளியர் ஸ்க்ரீன் எதுக்காக கொடுத்துருவோம்னா, நம்ம ப்ரீவியஸாக உள்ள ஹிஸ்ட்ரியெல்லாம் அது வந்து கிளியர் பண்ணிட்டு, அதனால தான் கிளியர் ஸ்க்ரீன். அதில் ஷார்ட் ஃபார்ம் தான் சிஎல்ஆர் எஸ்சிஆர். தென் வந்து டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்தோம், இன்ட்டு பார்த்தோம், கேர் பார்த்தோம், ஃபோர் பார்த்தோம், ஸ்ட்ரிங் பார்த்தோம். டேட்டா டைப்புக்காக யூஸ் பண்ணுறோம்னா அந்த வேரியபிளை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நான் அரே கன்செப்ட் எழுதியிருக்கேன். அப்போ அரேக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த கேருங்கிற டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நான் இதே நான் ஒரு இடத்துல நம்பர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு நம்பரை நான் ப்ளஸ் பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ஏபின்னா கொடுப்பேன். அப்போ வந்து ஏபியை டிஃபைன் ஏபிங்கிற வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும், இன்ட்டுங்கிற தேவைப்படும். நம்பர்ஸ் ஆனால் இன்ட்டு, அதுவே இந்த 7.1 அந்த மாதிரி பாயிண்ட்டில் வந்து அதுக்கு வந்து ஃப்ளோட் கொடுத்துக்கலாம். தென் வந்து டபுள்லாம் இருக்காதுலாம் நம்மளுக்கு லாங்கில் போகும்போது பெரிய பெரிய வேல்யூஸ்லாம் போகணும், அதை கொடுத்துக்கலாம். ஸோ டேட்டா பைக்கெலாம் டு டிஃபைன் ஆர் டு ஆக்ஸ் வேரியபிள்ஸ், வேரியபிள் எப்படி இருக்கணும், வேரியபிள் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அதுங்கிறத டிஃபைன் பண்ணுறது ஒரு டேட்டா டைப் தான். தென் வேரியபிள் நம்ம கொடுப்போம், வேரியபிள் இருக்காங்கன்னா டு ஹோல்ட் த வேல்யூஸ், அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் அதில் ஏபிசின்னு கொடுத்துருக்கேன், ஏபிசின்னு கொடுத்துருக்கேன். இப்போ அதில் சியில் வந்து நான் ஏ ஈக்குவல் டு 10 வச்சுக்கிறேன், பி ஈக்குவல் 10 வச்சுக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நீங்கள், அதனால தான் இந்த இதில் நான் உங்களுக்கு அகைன் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேரியபிள் என்னென்னா, இப்போ ஆன்சர் சி ஈக்குவல் ஏ ப்ளஸ் பிக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும், 12 வரும், 20 வரும் சாரி. அப்போ சிங்கிற இடத்துல தான் அந்த 20 அசைன் ஆகிருக்கும். அப்போ வேரியபிள் என்ன பண்ணணும்னா, ஒரு வேல்யூஸ் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சு நமக்கு தேவையான டைமில் அதை பிரிண்ட் பண்ணி காட்டிடும். இப்போ பிரிண்ட் அப்பில் வந்து நம்ம சி போட்டுக்கலாம், சி போட்டு இந்த இடத்துல வந்து ஃபார்மட் ஸ்பெசிஃபிக் வந்து இன்டிக்கிறனால நம்ம டி போடுறோம். அதை ஹோல்ட் பண்ணி அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த காரணம் தான் வேரியபிள். ஸோ வாட் இஸ் வேரியபிள்னா, டு ஹோல்ட் த வேல்யூஸ், டு ஹோல்ட் த வேரியபிள் வேல்யூஸ்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள். டு ஹோல்ட் த வேல்யூஸ், ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட் டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணாமல் நம்ம அதை வேரியபிள் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம கூட இப்போ பார்த்தோம் அப்படி வேரியபிளை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணாமல், இப்போ சியை வந்து நீங்கள் இன்ட்டு சீன் கொடுக்காமல் டேரெக்டாக சீன் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்டிஃபைன்ட் சிம்பிள் வரும். ஸோ ஒரு வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்கள் டேட்டா டைப் யூஸ் பண்ணி. அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள் வந்து நம்ம டேட்டா டைப்புக்காக யூஸ் பண்ணுறோம்னா, டு டிஃபைன் அ வேரியபிள். தென் வந்து பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் பார்த்தோம், பிரிண்ட் ஆஃப்ங்கிற ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக, ஸ்கேன் ஆஃப்னா நம்ம ஒரு கீபோர்டுலேயே ஒரு இன்புட்டை கொடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தோம். தென் கெட் சிஹெச்ங்கிறது என்னென்னா, கீபோர்டுலேயே நம்ம ஒரு இன்புட்ஸ் ஒரு ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம கெட் சிஹெச்சில் யூஸ் பண்ணணும். அப்படி கெட் சிஹெச் யூஸ் பண்ணால் நம்மளால் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ண இன்புட்ஸ் கொடுக்க முடியாது, அந்த அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, உடனே வந்து ஹீட்டன் ஆகிடும், நம்மளால் வந்து அதை வந்து பார்க்க முடியாது. தென் வந்து நம்மளால் வந்து பார்க்கலாம், பட் நம்மளால் வந்து எந்த ஆக்டிவிட்டீஸும் அந்த கீபோர்டுலேயே பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது வந்து அது வந்து எக்ஸிட் ஆகிடும் அந்த ஸ்க்ரீனை விட்டு. அந்த ஒரு ரீசனுக்காக கெட் சிஹெச் யூஸ் பண்ணுறோம். தென் இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த பேசிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம இவ்வளோ தான் பார்த்துருக்கோம், இந்த வீடியோவில் வந்து நம்ம பெருசாக பார்க்கல எதுவுமே, பட் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு சீனாக என்னென்னு தெரிய ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து
ஃபர்தரா இதுக்கப்புறம் உள்ள கான்செப்ட் வந்து பேசிக் ப்ரோக்ராம் பற்றி பார்ப்போம். பார்த்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அரேஸ்லாம் பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக வந்து நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் வேறு ஏதாவது வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன்னாக எடுத்துக்கோங்க. பார்ட் டூவில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் வந்து இதை விட கொஞ்சம் வேறு அட்வான்ஸ்டாக நம்ம போவோம். கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பார்ட் ஒனில். பார்ட் டூவில் வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ளீட்டடாக போவோம். இன்னும் நான் சுவிட்ச் கேஸ்லாம் உங்களுக்கு சொல்லியே தரல. சுவிட்ச் கேஸ்லாம் நான் இப்போ சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. சுவிட்ச்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சுவிட்ச் லூப்பிங் எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.